சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு உலக தமிழ் சங்கம் மதுரையும் சென்னை அறம் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர் ஆட்சியும் பண்பாட்டு பரவலும் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கத்தின் நிறைவு நாள் என்று இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குநர் முனைவர் பா அன்புச்செழியன் ஐயா அவர்களுக்கு சுந்தர்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. அறம் தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் அம்மா. இன்றைய நிகழ்வில் தென்கிழக்காசிய நாடுகளில் தமிழர் வணிகம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார் சென்னையைச் சேர்ந்த முனைவர் மு ராஜேந்திரன் ஐயாப்பா அவர்கள். ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உலக தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜேந்திரன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு அருகிலுள்ள வடகரை கிராமத்தில் பிறந்தவர். முதுகலை ஆங்கில இலக்கியமும் சட்டமும் பயின்றவர். இந்திய ஆட்சி பணி தேர்வுக்காக வரலாற்றை ஒரு பாடமாக எடுத்து படித்த பிறகு அவரின் முழு ஆர்வமும் வரலாற்றின் மீதே திரும்பியது. வரலாற்றை தேடி பயணிப்பதில் தீராத ஆர்வம் கொண்டவர். இயற்கை பாதுகாப்பு செயற்பாட்டாளராகவும் இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராய் இருந்தபோது மாவட்டத்தில் உள்ள அனைத்து மலைப்பகுதிகளிலும் 10 லட்சம் விதைகளை தூவி மலை வளம் காத்தவர். மாவட்டத்தில் இருக்கும் 1000 ஆண்டு கால பழமையான கோவில்களில் உள்ள கல்வெட்டுக்களை தொல்லியல் துறை உதவியுடன் படியெடுத்தவர். திருக்குறளில் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு சட்டக்கூறுகள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1998 நடைபெற்ற தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முதல் பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் மாணவர் என்ற பெருமைக்குரியவர். தற்போது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையராக பணியாற்றி வருகின்றார். ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள் சோழர் கால செப்பேடுகள், பாண்டியர் கால செப்பேடுகள், சேரர் கால செப்பேடுகள், பல்லவர் கால செப்பேடுகள், சட்ட வல்லுநர் திருவள்ளுவர், வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு என்ற தன் வரலாற்று நாவல், பாதாளி என்ற சிறுகதைகள், 1801 என்ற நாவல், வந்தவாசி போர் 250, கம்பளை முதல் ஆகிய இரு கட்டுரை நூல்களையும் கவிஞர் ஆ வெண்ணிலாவுடன் இணைந்து எழுதியிருக்கின்றார். ஐயா அவர்கள் பெற்ற விருதுகள் பற்றி குறிப்பிடும்போது சோழர் கால செப்பேடுகள் நூலுக்காக கவிதை உறவு சிறந்த வரலாற்று நூல் விருதையும், கம்பம் பாரதி தமிழ்ச்சங்க விருதையும், தினமலர் ராமசுப்பையர் வரலாற்று நூல் விருதையும், பாண்டியர் கால செப்பேடுகள் நூலுக்காக தமிழக அரசின் சிறந்த நூல் பரிசையும், வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு நூலுக்காக கோவை மாப்போசி சிறம்பு செல்வர் இலக்கிய விருதையும், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருதையும் பெற்றவர். 1801 நூலுக்காக கவிதை உறவு, கவிமுகில் அறக்கட்டளை பரிசினை பெற்றிருக்கின்றார். தமிழ் நூல் வெளியீடு மற்றும் தமிழ் நூல் விற்பனை மேம்பாட்டுக் கழகத்தின் சிறந்த நாவலுக்கான விருதினையும் பெற்றிருக்கின்றார். கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து வழங்கும் சிறந்த நாவலுக்கான முதல் பரிசினையும் ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார். இப்படி பல விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரர் அவர். இன்று நம்மிடையே இணைந்திருப்பதே நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக உள்ளது. ஐயா அவர்களை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர்களின் வணிகம் குறித்து உரையாற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட குரல் பொதுமக்களுக்கு கேட்குதாமா? தொடரலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லையிலேயே, அதாவது இதுவே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டம் நடத்தியிருந்தோம்னா இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்ற பெயரே இருந்திருக்காது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு என்னென்ன பெயர் இருந்தது என்றால், அப்பொழுது வந்து இதை வந்து கிரேட்டர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் வந்து இது வந்து இந்தோ சைனா என்று சொல்வார்கள். குறிப்பாக ஐரோப்பியர்கள் வந்து தங்களுக்கு கிழக்கே உள்ள நாடுகளை வந்து 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. நியர் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஃபார் ஈஸ்ட். நியர் ஈஸ்ட் என்று சொன்னால் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஜிப்ட், ஈரான் வரைக்கும் நியர் ஈஸ்ட். ஈஜிப்ட்லேருந்து இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய பேரப்பை வந்து அவங்க சொல்றது வந்து மிடில் ஈஸ்ட். இந்தியா தாண்டி பிலிப்பைன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து அவங்க கூப்பிட்ட பேர் வந்து ஃபார் ஈஸ்ட். இந்த தென்கிழக்கு ஆசியா அப்படின்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 9 நாடுகள் வந்து தங்களுடைய தனித்துவத்தை காண்பிப்பதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பெயர்.
ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்களுக்கு தனியான பேரே கிடையாது. ஒன்று நம்மளோட சேர்ந்து சொல்லுவாங்க, இல்லை சைனாவோட சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த நாடுகளுடைய மேற்கே வந்து நம்ம இந்தியா இருக்கோம், வடக்கே வந்து சைனா இருக்கு. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள ஏற்பட்ட பண்பாட்டு பரவல், வாணிபம், வரலாறு, இது எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஆட்பட்டிருக்காங்க. நம்மளுடைய ஆட்சிகளுக்கு ஆட்பட்டிருக்காங்க, அதிகாரத்துக்கு ஆட்பட்டிருக்காங்க, பண்பாட்டு பரவலுக்கு ஆட்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு தனித்துவமே கிடையாது. இந்த 50 ஆண்டுகளுக்கு உள்ளாதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களுக்கென்று ஒரு தனித்துவம் வேண்டும் என்பதற்காக இந்தியான்ற பெயரையும் இந்தோ சைனா இந்த பெயரெல்லாம் விட்டுட்டு அவங்க தங்களுக்கென்று உருவாக்கி கொண்ட பெயர் தான் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சில பேர் வந்து பர்மாவை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து இந்த உரையாடலுக்கு வேண்டி நம்ம பர்மாவை சேர்த்துக்கிறோம். பர்மாவிலிருந்து மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, வியட்நாம், இது வரைக்கும் உள்ள இந்த நாடுகளை பூரா வந்து நம்ம வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நம்ம கருதுறோம். நம்ம இந்த உரையாடலுக்கான அவங்களை எடுத்துக்கிறோம். இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்களுக்குள்ள பல தொடர்பு இருக்கு. அதாவது இவங்க முதல் தொடர்பு வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கம். இந்த அரிசி, அது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பாடு, உணவு சாப்பாடு, நெல் பயிரிடுதல், இது வந்து இதுகளுக்கு நமக்கு எல்லாமே பொதுவானது. இந்த நாடுகளில் பூராதிலுமே நெல் விளையுது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியாவில் தாண்டி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, நெல் ஆராய்ச்சி நிறுவனம். அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் நெல்லுடைய மாதிரிகள் வச்சுருக்காங்க, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், உலகத்தில் இருக்க நெல் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180,000 நெல் வெரைட்டி இருக்கு. அது வந்து கலர் வாரியாக பிரிச்சிருக்கலாம், அப்புறம் வந்து சைஸ் வாரியாக பிரிச்சிருக்கு, எவ்வளோ நாளில் வந்து பயிரிடக்கூடியது அதை வச்சு பிரிச்சிருக்காங்க. சிலது தண்ணிக்குள்ளே தான் வளரும், சிலது வந்து தண்ணியே இல்லாமல் வளரும். இந்த மாதிரி வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த 1.5 லட்சம் வெரைட்டிஸில் இந்தியாவும் தென்கிழக்கு ஆசியாவிலும் தான் ஏறக்குறைய வந்து 130,000 வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்காக இல்லாத நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த பக்கத்தில் வந்து மங்கோலியா, இந்த இடத்துல சிறிது நெல் விளைச்சல் இருக்குது. மற்ற எல்லாமே இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் வந்து நம்ம சோழர் படையெடுப்புகள் கூட பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசியாவை நோக்கியே நம்முடைய படையெடுப்புகள் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம வந்து இதை குறிப்பாக வந்து இதில் வந்து பண்பாட்டு பரவல், வாணிபம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்பட்ட காலம் வந்து சோழர்கள் காலம்தான். அதற்கு முன்பாகவும் உண்டு. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கடல்வழி போக்குவரத்தில், கடல் வாணிபத்தில் தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கி இருந்தார்கள். அதனால் வந்து நம்முடைய நாவாய்கள், நம்மளுடைய மரக்கலங்கள், கப்பல்கள், இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வங்காள விரிகுடாவில் தான் நம்மளுடைய கடல் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ராஜேந்திர சோழனுடைய செப்பேட்டில் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த வங்க கடலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி, வெறும் சாதாரண ஏரி மாதிரி, சோழர் படைகளுக்கு ஒரு சாதாரண ஏரி, அந்த மாதிரி கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. நம்மளுடைய மூலமாகத்தான், சோழர்களுடைய மூலமாகத்தான் அந்த பகுதியில் வந்து ராமாயணம் பரவியது, மகாபாரதம் பரவியது, கோயில் கட்டுமானக்கலை, நாட்டியக்கலை, நாடகம், பொம்மலாட்டம், சமய எல்லாமே வந்து பரவுனது வந்து இந்த சோழர்கள் காலம்தான். ஆனால் அதற்கு முன்னாலும் நமக்கு வந்து தொடர்பு உண்டு. ஏனென்றால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மூலம் நம்முடைய கல்வெட்டுக்கள், பாலி மொழி, கிரந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், இது எல்லாம் இன்றைக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தோனேஷியாவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சிலைகள்லாம் வந்து இதில் இருக்குது, இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் இருக்குது. அந்த ஜகார்த்தா மியூசியத்தில் பல தமிழ் வார்த்தைகள் உள்ள கல்வெட்டுக்கள், கிரந்த எழுத்துக்களுடைய கல்வெட்டுக்கள், அது எல்லாம் இருக்குது. இதை பூரா எழுதி எடுத்துகிட்டு போனவங்க யாருன்னா வந்து போர் வீரர்கள் பெரும்பாலும் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எழுத்து பரவல் செய்கிறது, கணக்கு எழுதுறது, இந்த வேலைகள் செய்கிறது எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து வணிகர்கள் தான் செய்திருப்பார்கள். அதனால தான் வந்து இன்றைக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சக ஆண்டு என்பது இன்றைக்கும் வந்து
அங்கதான் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சகாண்டு, சகாண்டு என்று சொன்னால் 78 AD, 78 AD. ஆனால் 78 AD வந்து இந்தியாவிலே எனக்கு வந்து ஏறக்குறைய வழக்கொழிந்து போய்விட்டது. ஏன்னா குப்தர்கள் காலத்தில் 4ஆம் நூற்றாண்டு சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சக ஆண்டு என்பதை வந்து எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து விக்ரம ஆண்டு அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆனால் வந்து இந்த சக ஆண்டு என்பதை வந்து எப்படி வந்து அன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து, ஆனால் வந்து நம்முடைய கல்வெட்டுகளில் நம்முடைய செப்பேடுகள் எல்லாத்துலேயுமே வந்து சக ஆண்டும் போடுவோம், விக்ரம் ஆண்டும் போடுவோம், தமிழாண்டும் போடுவோம். ஆனால் வந்து தென்கிழக்கு ஆசியாவில் இன்றைக்கும் அந்த சக ஆண்டு என்பது வந்து அங்கே வந்து பராமரிக்கப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் வந்து வணிகர்கள் தான். ஏன்னா வணிகம் எப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து பரவுச்சு அப்படின்னா, நமக்கும் சைனாவுக்கும் வந்து உள்ள ஒரு தொடர்பு தான். சைனாவுக்கும் நமக்கு வந்து சில்க் ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருந்தது. அதாவது வந்து பட்டு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, பூத்தி நல்லா வந்து நெய்த பட்டு சேலைகளை வந்து விற்கிறது, இந்த மாதிரி தான். அது பேர் வந்து சில்க் ரூட்னு பேர். அந்த சில்க் ரூட் வந்து பெரும்பாலும் தரைவழியே நடந்தது. அருணாச்சல பிரதேச வழியாக, நாகாலாந்து வழியாக, அந்த வழியாக தான் வந்து நடந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கர்ண பரம்பரை கதைகள் பூராத்திலையுமே ஒரு நாகாலாந்தனுடைய பெண்மணி வந்து நம்ம அரசனுக்கு ஒரு மனைவியாக இருந்திருப்பா. நாகாலாந்துக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. பல்லவ அரசர்களே வந்து நாகர்கள் வழிவந்தவர்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. குறிப்பாக நந்திவர்மன் நாகருடைய ஊரில் வளர்ந்தவன். ஏன்னா வந்து அவன் வந்து சிம்ம விஷ்ணு அப்படி என்ற அரசனுடைய தம்பி. அவர் வந்து இங்கிருந்து பீமவர்மன் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அவருக்கு வந்து எப்படி அண்ணன் அரசனாலும் தம்பிக்கு வந்து வேல்யூ ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ அவருடைய பையன் வந்து இங்கிருந்து கிளம்பி அவர் ரணியவர்மன் அப்படின்றவர் இந்த ஊர் விட்டு போயிடுறாரு. போய் அவர் வந்து நாகாலாந்து பக்கத்தில், ஏன்னா நாகாலாந்து பக்கத்தில் அவர் இருக்காரு. அங்கே இருக்கையில் வந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு உரிமை போர் ஏற்பட்டு சரியான வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்கிறதுக்காண்டி அவர் தேடி போகிறாங்க. அப்போ தேடி போகையில் பல கிரி தாண்டி, பல கிரினா பல மலைகள் தாண்டி, பல நதி தாண்டி, பல வனம் தாண்டி, அடுத்து பல சுகநல்களை கடந்து, அந்த சுகனம் அப்படி என்று சொன்னால் வந்து அது வந்து இவங்க சொல்றது எளிதில் கடக்க முடியாத கடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து எளிதில் கடக்க முடியாத கடல்னா ஒன்னிச்சு பர்மாவை இருந்திருக்க முடியாது. பர்மாவை தாண்டி ஏதாவது ஒரு ஊராக இருந்திருக்கலாம். அந்த பகுதியிலேருந்து வந்த அரசன் தான் நமக்கு வந்து இந்தியா, நம்ம இந்தியாவிலே மிக அதிக காலம் ஆளுநராக இருந்ததாக கருதப்படுகின்ற நந்திவர்மன். ஏன்னா அவனுடைய கதையே பெரிய விஷயம் ஒன்று. அவன் வந்து ரணியவர்மனை தேடி போகிறாங்க. தேடி போய் இந்த மாதிரி கையிலேருந்து போகையிலே வந்து மணிமோகனம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறணும், பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்னால் வர முடியாது, நானே அங்கே இந்த பகுதியிலிருந்து நான் கூச்சிட்டு வந்தேன், நான் என்னால் திரும்பி வர முடியாதுன்றப்ப அப்போ சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பையங்க 4 பேர் இருக்காங்களோ அவங்கள யாராவது வர சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. 3 பையங்களும் வந்து மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கு இருந்த சூழலில் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு வந்து அரசனாக என்பது சொல்ல வந்து ஏறக்குறைய வந்து மரணத்தை வந்து வரவேற்பது போல. ஏன்னா அன்றைக்கு அவ்வளோ பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருந்தது. யார் யாரை அடிப்பாங்க, யார் யாரை கொள்ளுவாங்கன்னு தெரியாது. அதனால் மற்ற 3 பையன்களும் மறுதளித்த போது ஒரே ஒரு பையன் மொத்தம், அந்த கடைசி பையன் சிறுவன், 7 வயதை சிறுவன் மொத்தம், அவன் வந்து அப்பா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் வந்து அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து ஏறக்குறைய 63 ஆண்டுகள் வந்து அவன் அரசனாக இருந்தான். அவன் தான் நந்திவர்மன். அந்த மாதிரி நமக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பகுதிக்கும் பர்மா மலேசியா உள்ள தொடர்பு வந்து நமக்கு காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது வந்து நம்முடைய பண்பாட்டு பரவலும் கூட. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட எல்லா சாமிகளும் அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உண்டு. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், காரைக்கால் அம்மையார் வந்து சிலை இல்லாத ஊர்லாம் கிடையாது. எல்லா இந்து கோயிலையும் காரைக்கால் அம்மையாருடைய சிலை அங்கே இருக்கும். எல்லா ஊர்கள்லையும் வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து இவர் இருப்பார், அகத்திய முனிவர் இருப்பார். அகத்திய முனிவர் தாடி வளர்த்துக்கிட்டு கையில் வந்து அந்த கமண்டலம் இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு காகம் இருக்கும். இந்த சிலை எல்லா இடத்துல உண்டு. அதே போன்று மகிஷாசவர்த்தினி, மகிஷாசவர்த்தினி சிலைகள் எல்லா கோயில்கள்லையும் இருக்குது. இதே கோயில் அமைப்பு கூட நம்ம ஊர் கோயில் மாதிரி தான் இருக்கும். எடுத்த உடனே வந்து ஒவ்வொன்று வந்து ரெண்டு சைடில் துவாரபாலகர்கள், கருவறைக்கு முன்னால், கருவறைக்கு முன்னால் அர்த்த மண்டபம், மகாமண்டபம். இந்த அமைப்போடு இருக்கக்கூடியது தான் வந்து
கோயில் அமைப்பு அன்றை இன்றைக்கும் இருக்கின்றது. அதே மாதிரி மலை உச்சியில் வந்து கோயில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பண்பாடும் இன்றைக்கும் வந்து அங்கிருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில், ராஜேந்திர சோழன் காலத்தில் ஏன் வந்து இங்கே வந்து நம்ம வந்து வணிகர்கள் வந்து அவருடைய நிர்பந்தத்தால் இந்த போராட்டங்கள் இந்த படையெடுப்புகள் கூட நிகழ்ந்ததாக பல்வேறு கலை படைப்புகளில், உதாரணமாக வந்து கவிஞர் வெண்ணிலா எழுதிய கங்காபுரம் நாவலில் கூட வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. அதாவது வணிகத்திற்காக வேண்டி வணிகர்கள் வந்து அரசர்கிட்ட வந்து தாங்கள் படும் கஷ்டத்தை, ஏனென்றால் இந்த சில்க் ரூட்ல வந்து வர்றதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடல் வழியாக போனால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கடல் வழியாக போனால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, முதல் பிரச்சனை வந்து வழிப்பறி கொள்ளைகள் கிடையாது கடல்ல. ஆனால் வழியில நிலப்பள்ளியில் வந்தோம்னா வந்து வழிப்பறி கொள்ளைகளுடைய தொல்லை அதிகம். வழிப்பறி கொள்ளைகள் இல்லாத ஒரு ரூட் வந்து கடல் ரூட்டு, நம்பர் ஒன். இன்னொன்று, பெரிய பெரிய மலைகளை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய ஆறுகளை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே பயணம் வந்து ஸ்மூத்தாக போயிடும். இன்னொன்று, தரைவழியில் போகையில் வந்து யார்கிட்டையாவது விசாரிக்கணும், பகல் நேரத்தில் விசாரிக்கணும், நைட் நேரத்தில் விசாரிக்கணும், விசாரிக்க ஆள் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது. ஆனால் கடல் பயணத்தில் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. வானத்தை பார்த்துக்கிட்டு, வானத்தில் கூடிய நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு காற்றினுடைய போக்கில் வந்து சேர்ந்துடலாம். இதனால என்ன பண்ணாங்கன்னா, வந்து சைனாவிலிருந்து நமக்கு வந்து அந்த சில்க் ரூட் வந்து தரைவழியிலேருந்து கடல் வழியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பட் எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டுக்கும், குறிப்பாக வந்து இந்தியாவுக்கும், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் வந்து வாணிப தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து மத பிரச்சாரங்கள், குறிப்பாக வந்து இதில் மெக்காவிலிருந்து கிளம்பிய முஸ்லீம் மத போதகர்கள் வந்து நம் இந்த பகுதியை வந்து கடந்து தான் அவங்க வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போகணும். இன்றைக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏறக்குறைய வந்து 9 நாடுகளில் தாய்லாந்தை தவிர்த்து மற்ற எல்லா நாடுமே ஏறக்குறைய முஸ்லீம் நாடுகள் தான். இந்த முஸ்லீம் பரவல்களுக்கு வந்து நம்முடைய பக்கத்தில் அவங்க போகணும். அப்போ இந்த பகுதியில் போகையில் நம்மளுடைய வணிகங்கள், ஏன்னா வந்து முஸ்லீம்கள் போகையில் வெறும் மத மாற்றம் மாத்திரம் முக்கியமாக இருக்காது, மத பிரச்சாரம் மாத்திரம் முக்கியமாக இருக்காது, அதோடு சேர்ந்து வியாபாரமும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சைடில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய விளைபொருட்கள் அங்கே சிலது கிடையாது. குறிப்பாக வந்து மாங்கான் இருக்கு பாருங்க, நீங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் எல்லா ஊரும் பேரும் மாங்காய் தான். நீ எந்த கடையில் போய் கேட்டாலும் மாங்கான்னு சில வார்த்தைகள் வந்து அந்த ஊரில் வந்து நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள் எல்லாமே வந்து வணிக பொருட்கள், குறிப்பாக நம்ம பேர் வந்து அங்கே அப்படியே வந்து பதிஞ்சிருச்சு. அதே மாதிரி யானை, அப்போ யானை போக்குவரத்து, யானையுடைய இது பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுவாங்க. 1800களில் 1736ல் இருந்து 1761 வரை எழுதப்பட்ட ஆனந்தரங்க பிள்ளை டைரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யானைகள் வந்து நிறைய யானைகள் வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு, குறிப்பாக வந்து பாண்டிச்சேரிக்கு, சென்னைக்கு, மெட்ராஸ்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் செம்மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, செம்மரம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அச்சை குதிரைகள், அதாவது அரபு குதிரைகள் வந்து வெள்ளை கலரில் இருக்கும், இந்த அச்சை குதிரைகள் வந்து கருப்பு கலரில் இருக்கும், அந்த குதிரைகள் ஏற்றுமதி இங்கே நடந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஏற்றுமதி இறக்குமதி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நிலக்கரி மோல்கொண்டு, இன்றைக்கு வந்து நிலக்கரின்றது நம்ம எல்லா இது எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரிசிட்டி போர்டும் நிலக்கரி வாங்குறது களிமந்தன் தான். களிமந்தன் என்று சொல்லக்கூடியது இந்தோனேஷியாவுடைய பகுதி, அங்கே தான் வந்து நம்ம நிலக்கரி வாங்குறோம். வாணிபம் வந்து எல்லா காலத்திலையும் நமக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக வந்து மணிலா, அதாவது நம்ம நிலக்கடலை ஆரம்ப காலத்தில் நம்மகிட்ட கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து தான் நம்ம நிலக்கடலை விதைகள் வாங்கி இந்த பகுதியில் பண்ணோம். அதனால தான் இன்னமும் வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிலா கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மணிலா கொட்டைன்னா வந்து நிலக்கடலையை பற்றி, அதை வந்து திருவண்ணாமலை அந்த மாதிரி பகுதியில் என்ன சொல்லுவாங்க, மல்லா கொட்டைன்னு வாங்க. அது என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியாது, பட் மணிலா கொட்டை தான் வந்து உருமாறி மல்லா கொட்டையாக மாறி இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு இது கேரளாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கப்பக்கிழங்கு, கப்பக்கிழங்குலாம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு மேலே கப்பக்கிழங்கு நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது, நம்மளுடைய எந்த இதுவும் கிடையாது. ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கும் உங்களுக்கு பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். கேரளாவில் திருவாங்கூர் அரசர்களுக்கும் சீன அரசர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு, நெருங்கிய வாணிப தொடர்பு,
ஒவ்வொரு ஆண்டும் மலையாள வருஷத்து அன்னைக்கு, அது கொள்ள வருஷமாக இருந்தாலும் சரி எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து வந்து அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் வரும். அதே மாதிரி இவங்களுடைய பரிசு பொருள் வந்து அங்கே சீனாவை கொடுத்து விடுவாங்க. இந்தியா வந்து ஒரு ஏக தேசமாக இருந்த காலத்தில், ஒவ்வொரு ஆட்சிக்கு இல்லாமல் இருந்த தனிக்கு இருந்த காலத்தில் கூட இவங்க வந்து திருவாங்கூர் அரசர்கள் வந்து அவங்களோட வந்து மிக நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்பைசஸ், இந்த மிளகு, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே வந்து ஏற்றுமதி செய்கிறது வந்து அவங்களுக்கு சைனாவுக்கு வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்வாங்க. அதே மாதிரி அங்கேருந்து அவங்க தரக்கூடிய குறிப்பாக வந்து பேப்பர், அதே மாதிரி வந்து துணி, நெய்த துணி, பட்டு துணி, இது வந்து அங்கேருந்து இங்கே வாங்கிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கும் அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான டிரான்சாக்ஷன் இருந்தது. இந்த மணிலா இந்த இது வந்து இந்த கப்பக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய வந்து இதாயிடுச்சு, பெரும் பஞ்சம் திருவாங்கூர்ல. அப்ப வந்து சேர அரசர், திருவாங்கூர் அரசர் என்ன பண்றாரு, இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்குறாரு. அப்போ வந்து இந்த இருந்தக்கூடிய இங்க இருக்க ஆங்கிலேயத்துல ஆங்கிலேயர்களுக்கு இருந்து அவங்க சரியா அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கல. அப்ப என்ன பண்றாருன்னா, இதை வந்து இந்த பரிசு போக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிறந்த வழி வந்து இந்த கப்பக்கிழங்கு கொண்டு வரதான்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு, இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்போ நம்ம ஊருக்கு வந்தது தான், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால வந்தது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உணவுப் பொருளாக இருக்கட்டும், இல்லை வந்து வணிகப் பொருளாக இருக்கட்டும், இல்லை உயிருள்ள யானை மற்ற அந்த மாதிரி பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு அவங்களுக்குள்ள வந்து மிக நெருங்கிய தொடர்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. அதற்கு வந்து நமக்கு காரணம் என்னென்னா வந்து முக்கியமான காரணம் வந்து அரசியல் ரீதியான காரணமும் கூட நமக்கு வந்து உண்டு. ஏன்னா சோழ அரசர்கள் வந்து ஆரம்ப காலங்களில் சோழ அரசர்கள் வந்து நம்மளோட காப்பர் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் வந்து நமக்கு வந்து குறிப்பாக வந்து சொல்லப்படுது. நமக்கு அவங்களுக்குள்ள தொடர்பை பற்றி சொல்லல. ஒன்று வந்து 1025ல் ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு, கடார படையெடுப்பு 1025. ஆனால் அந்த கடார படையெடுப்பில் அவர் சொல்லக்கூடிய ஊர்கள் எல்லாமே வந்து வெறும் கடாரம் மாத்திரம் இல்லை, கடாரத்தை சுற்றி உள்ள பகுதிகளையும் அவர் வந்து சொல்கிற அந்த கல்வெட்டுகளில் வந்து இருக்குது, செப்பேடுகளில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து என்னென்னா வந்து அந்த பகுதியில் கடாரம் ஒன்று மாதிரி நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதியாக இருந்ததுனால அந்த ஒரு பேரால் சுட்டப்படுகிறது. ஆனால் குறிப்பாக வந்து அவருடைய செப்பேடுகளில் நக்கவரம் அது சொல்லப்படும். நக்கவரம் என்று சொல்வது இன்றைக்கு கூடிய அந்தமான் நிக்கோபர், அது மாபா பாலம் அப்படின்றது, அது வந்து கடாரத்தை ஒட்டிய பகுதி. தலைத்தக்கோளம் அப்படின்னு ஊர் இருக்கு, இலாமுரி தேசம் இருக்கு, பண்ணை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அதே மாதிரி வளைப்பந்தூர் அப்படின்ற ஊர் இருக்கு, அதே மாதிரி சாவகம், சாவகம்ன்றது ஜாவா. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கைப்பற்றியதை சொன்னால் கூட அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறது வந்து கடாரத்தை மட்டும்தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கடாரம் ஒன்று மட்டுமே அன்றைக்கு வந்து பெரிதாக அறியப்பட்டது நம்ம பகுதியில். கடாரத்தை பிடிச்சிட்டோம் என்று சொன்னாலும் வந்து அந்த பகுதியில் இருக்க எல்லாத்தையும் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளே பிடித்ததாக ஒரு அர்த்தம். அந்த வகையில் வந்து ராஜேந்திர சோழனுடைய காலம் வந்து 1025 இந்த பகுதியை பற்றிய நமக்கு ஒரு செய்தி இருக்குது. அடுத்த செய்தி வந்து 1068 வீரராஜேந்திரன், ராஜேந்திர சோழனுடைய மகன், அவருடைய மகனுடைய காலத்தில் அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வருது. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரையில் அவங்களுடைய வம்ச இதுக்குள்ள வந்து இப்போ தயாதிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தப்போ அப்போ வந்து ராஜேந்திர சோழனுடைய மகன் அவனுடைய படைகள் வந்து அங்கே போய் சென்று ஒரு ஆளுக்கு சப்போர்ட் ஆகும், இன்னொரு ஆளுக்கு வந்து அவருக்கு எதிர்ப்பாகவும் பண்ணி அங்கே வந்து ஆட்சியை எல்லாத்தையும் நாங்கள் வந்து சரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு செய்தி வீரராஜேந்திரனுடைய செப்பேட்டில் இருக்குது. நமக்கு அவங்களுக்குள்ள இந்த தொடர்பு வந்து பல்வேறு பல்லணு காலமாக எல்லா காலகட்டங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலியில் வந்து நம்ம ஊரில் என்ன மாதிரி நடக்குமோ அதே மாதிரி தான் ஒரு மூதாதையர் வழிபாடு அங்கே உண்டு, பெண்களுக்கு தாலி கட்டும் வழக்கம் உண்டு, அதே மாதிரி இறந்தவர்களுக்கு சிரார்த்தி செய்தல், அவர்கள் நினைவாக வந்து மொட்டை போடுதல், அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு, அதே மாதிரி பெண்களுக்கான கட்டுப்பாடுகளும் கூட, தாலி கட்டினாலே பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் வந்துடும், அந்த கட்டுப்பாடுகள் கூட அதில் வந்து கற்பு நெறியை வந்து கடைபிடிக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் மரியாதை செலுத்துதல்,
அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் கூட அத்தனை பண்பாட்டு கூறுகளும் அப்படியே அந்த பக்கம் போயிடும். அதே மாதிரி மகாபாரத கதைகள் தெரியாத ஆளே கிடையாது அங்க, ஏன்னா பேர் தான் லேச வித்தியாசமா இருக்கும். இப்போ வந்து ராவணன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்போ இப்போ நமக்கு எதிர்த்து நமக்கு வடநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வடநாட்டுல ராவன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ராவணன் அப்படின்றோம். அதே மாதிரி இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல ரவணா அப்படின்வாங்க, சீதை சீதா எல்லாம் உண்டு, விபீஷணன் இந்த பேர்கள் எல்லாமே வந்து சிறு சிறு அந்த உச்சரிப்பு உள்ள வித்தியாசங்கள் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே அங்கே உண்டு. அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியில் வந்து சைவ மதம் மிகப்பெரிய ஒரு பண்பாடு இதில் இருக்கு, தொடர்பில் இருக்கு. இன்றைக்கு வந்து பெரிய பெரிய கோயில்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் அங்கர்வாட் கோயிலாக இருக்கக்கூடிய கம்போடிய அங்கர்வாட் கோயிலாக இருக்கலாம், அதே மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய போராபுதூர் இந்த மாதிரி கோயில்கள் எல்லா கோயில்களுமே வந்து இந்து கோயில்கள் வந்து பெரிய பெரிய கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள் எல்லாத்துலேயுமே இங்கே இருக்கக்கூடிய அதே வழிமுறைகள் அதே வழிபாட்டு முறைகள் இன்றைக்கு வந்து செய்யப்படுகின்றது. அதே மாதிரி பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து மகாயான புத்திசம். அந்த மகாயான புத்திசம் அப்படின்னா என்னென்னா வந்து புத்தர் இறப்புக்கு பின்னாக வந்து அந்த புத்த மதம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, மகாயானம் ஹீனயானம்னு. அந்த மகாயானம்ன்றது வந்து புத்தரை வந்து தெய்வமாக நினைக்கிறவங்க அதை உருவ வழிபாடு செய்வாங்க, அவருடைய சிலைகள் இருக்கும் அதுக்கு வழிபாடு செய்வாங்க. அந்த ஹீனயானம் வந்து அப்படி இல்லை, உருவ வழிபாடு செய்ய மாட்டாங்க. புத்தரை வந்து ஒரு மனிதனாக நினைப்பாங்க, அவர் தெய்வமாக நினைக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மகாயான புத்திசம் பரவி இருக்கிறது, இன்றைக்கு இருக்கின்றது. அதே மாதிரி வைணவத்தை பொறுத்த வரைக்கும் வைணவத்தில் நம்மளுடைய பகுதியில் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய தென்கலை வைணவம் அதுதான் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பூராத்திலுமே தென்கலை வைணவம் தான் வந்து இன்றைக்கும் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் வந்து ஒரு காலத்தில் வந்து வாணிபத்தோட்டத்தை வந்து நடத்திய ஒரு குறிப்பிட்ட செட்டியார்கள், அந்த மதத்தை அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது அரசர்கள், ஏன்னா அரசர்கள் தான் முத முத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி உள்ளது வாணிபம் தான். உள்ளூரில் கோயில் கட்டணும், உள்ளூரில் வந்து அந்தனச்சேரிகளை உருவாக்கணும், மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும், ஏரி வெட்டணும், அந்த இந்த அந்த மாதிரிக்கெல்லாம் தேவைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பணம் தேவைப்படும். இந்த பண தேவை வந்து நம்ம வந்து வெறும் நிலவரிய ஒன்றுலேருந்து ஆறில் ஒரு பங்கு அதான் நம்ம ஸ்டாண்டர்ட், அந்த ஆறில் ஒரு பங்கு வச்சு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று வாணிபத்தின் மூலமும் பண்ணுறாங்க. அந்த வாணிபத்தில் வந்து போகையில் அந்த சில்க் ரூட் வந்து நிலத்திலே வந்து இருந்து கடல் வழியாக வரையில் கொஞ்ச நாள் கழித்து எல்லா விதமான பிரச்சனைகளும் வருது. அந்த வரியில் என்னென்ன பிரச்சனை வருது, ஃபஸ்ட்டு கடல் கொள்ளையர்களால் பிரச்சனை, அடுத்து சுங்கவரி பிரச்சனை. இப்போ நம்ம வந்து சோழர்கள் படைகள் வந்து நம்ம வந்து கடாரா வரைக்கும் போனது கூட முதல் காரணம் வந்து சுங்கவரி பிரச்சனை தான். ஏன்னா நமக்கும் சைனா அரசருக்கும் உள்ள தொடர்புல நம்ம என்ன சைனா அரசர் என்ன சொல்லிட்டார்னா, உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய கப்பல்கள் எதுக்குமே வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் கடாரத்தை கடக்கும்போது மலேசிய தீபகரத்தை கடக்கும் பொழுது மலேசிய அரசர்கள் வந்து நம்மகிட்ட வந்து சுங்கம் வசூல் பண்ணாங்க. அவங்க பத்திரம் வசூல் பண்ணால் பரவாயில்ல, நாங்கள் வந்து சைனா அரசர்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து வசூல் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது. இந்த தகவல் பொய்யான தகவல் என்று சோழ அரசர்களுக்கு தெரிந்து அதற்கான படையெடுப்பு தான் வந்து இந்த கடாரம் போர் 1025 அதற்கு பின்னால் வந்து 1068 இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் நடந்தது தான். வணிகம் ஒன்றுமே முன்னிலைப்படுத்தினா அரசாட்சி வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக செய்யலாம், மக்களுக்கு நன்மை செய்யலாம், குடிமக்களுக்கு நன்மை செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து சோழர்கள் காலம். இது அங்கிருந்து தான் அப்படியே வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அதே மாதிரி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இவங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஓ வணிகத்தின் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உலகத்துக்கே பெரிய முன்னோடி, வாணிபத்தில் முன்னோடி நம்ம தான். ஏன்னா எனக்கு தெரியல முன்னால் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கு வந்து கடலில் வந்து கப்பலில் பயன்படுத்துகிற அத்தனை பெயர்களுமே வந்து உலகம் பூரா வந்து தமிழ் பெயர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாவா என்று சொல்லக்கூடியதான் நேவின்னுற பேர் கூட வந்திருக்கு. அது மாதிரி வந்து கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் செய்யக்கூடிய கப்பல்கள் ஆரம்ப காலங்களில் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, அதில் வந்து ரெண்டு மரத்தை வந்து இணைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இரும்போயோ மற்ற ஏதோ பொருளை பயன்படுத்துவாங்க.
அது கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணியில கடல் தண்ணியில ஊறி அது வந்து வேகமா கெட்டு போயிடும். ஆனா முதல் முறையா வந்து ஒரே மரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை எடுத்து ஒரு மரத்துண்டை எடுத்து ரெண்டு மரங்களை இணைக்கலாம் அப்படின்னு வந்து முதல் முதல்ல வந்து ப்ரூவ் பண்ணது வந்து நம்முடைய தமிழருடைய கட்டுமான கலை தான். இந்த கட்டுமான பணிகள் தான் வந்து நமக்கு ஆரம்ப காலங்கள்ல நமக்கு வந்து கடல்களை வந்து பண்ணுச்சு. அந்த கடல் பண்ணிட்டு இருக்கையில்தான் வந்து கடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அரசன் சொல்லையில அரசர்களை வந்து படையெடுக்கிறது. ஏன்னா அவங்க வந்து இவங்க வந்து ஆக்சுவலா வந்து உண்மையிலே சோழ அரசர்கள் நினைத்திருந்தால் ஆட்சியை அங்க நிறுவிருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தை வந்து அங்க கொண்டு வந்துருக்கலாம். ஆனா அவங்க பண்ணல. ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து வியாபாரத்தை பாத்துக்கிறதுன்னு அவ்வளவுதான், வியாபாரத்தை பாத்துக்கிறோம்னா நம்ம கப்பல் மேல சுங்க வரி பண்ணக்கூடாது, கடல் கொள்ளைகளை கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து அந்த செஞ்ச இது இந்த வாணிபம். இந்த வாணிபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதத்திலையும் நம்ம இந்த வாணிபத்தில் இருக்கிறதுனால அப்படி அதோட தொடர்புடைய ஒரு கூட்டம் வந்து அங்க போய் வந்து தங்குது, அந்த ஊர்ல தங்கி பொருட்களை வாங்கி அனுப்புது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல சோழியான்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், சோழியா சோழிய தெரு அப்படின்னு இருக்கும். சோழியா சொன்னாலே வந்து சோழர்கள் தான். அந்த சோழர்கள் வந்து ராஜேந்திரன்ற பேர் வந்து அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ராஜராஜன்ற பேரு ரொம்ப ஃபேமஸ். அதோட ஒரு இடத்துல வந்து சீன அரசன் வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அந்த கல்வெட்டில் வந்து அப்போ வந்து மாமன்னர் டகோன்னு பேர், மாமன்னர் டகோ அவருடைய 8 ஆட்சி ஆண்டில் 9 மாதம் 2 தேதி வடமேற்கு ஹென்துன்னா இந்து ராஜ்யத்தின் சுழியன் என்று சொன்னால் சோழன் சுலோம் லோட்ஸா ராஜராஜன் அவனுடைய வணிக தலைவன் நம்ம ஊருக்கு வந்தாரு. வந்து வணிக விஷயங்கள்லாம் பேசினாரு. அங்க பேசிக்கிட்டு இருக்கையில அவர் வந்து அவன் திரும்பி கிளம்புறதுக்கு முன்னால அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு இறந்தவங்களுக்கு நாங்கள் வந்து 1500 அவங்க அந்த ஊரில் இருந்த ஆட்களுடைய முன்னிலையில அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இறுதி கடன் செலுத்தணும் அப்படின்னு ஒரு சீன கல்வெட்டு சொல்கின்றது. இந்த 1500 அப்படின்ற பேர் எல்லாமே அந்த பகுதியில் வந்து மிக பிரபல்யம். உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக கூட பேப்பரில் பார்த்தோம், ஷாங்காய் நகரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் வந்து ஒரு கோயில், ஒரு பழமையான கோயில், அந்த கோயிலை எழுப்பித்த ஒரு அவங்க வணிகர்கள், இந்த வணிகர்கள் கூட்டம் எல்லா இடங்கள்லையும் வந்து பரவிருக்கு. இந்த வணிகர்கள் கூட்டம் எல்லா இடத்துலையும் பரவி நம்முடைய வாணிபத்தை வந்து அந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பெரும் பணக்காரர்களாகவும் அந்த பகுதியில் ஆனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு காலத்தில் 2 உலகப் போருக்கு முன்பு வியட்நாமில் பெரும் பணக்காரர்கள் எல்லாமே நம் நாட்டில் தான். அவங்களுக்கு வியாபாரம் என்னன்னா பால் வியாபாரம். தென்கிழக்கு ஆசியில குறிப்பா வந்து வியட்நாம்ல வந்து ஹனாய் அந்த பகுதியில போராத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா முழுசுமே வந்து நம்ம தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் நம்ம ஆட்கள் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து வியட்நாம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே வந்து தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அந்த பகுதியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய முழு முக்கியமான வியாபாரம் வந்து பால் வியாபாரம், மரம் இது மாடுகளை வச்சு பால் வியாபாரம். ராமநாதபுரத்தை சேர்ந்த முகமதியர்கள் இவங்க வந்து மலேசியாவில் அந்த பகுதியில் இருக்காங்க. அதே மாதிரி பாலித்தீவில் இருக்கிறது பூராமே மதுரைக்காரங்க. மதுரையில் இருக்கக்கூடிய வந்து அதாவது அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அதே கெடுபிடி இன்றைக்கும், அந்த விடாபிடித்தன்மை, மதுரை ராமநாதபுரம் சகுதி இன்றைக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மதமாற்றமே நிகழப்படவில்லை. நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பாலியில் வந்து இன்றைக்கும் வந்து அந்த பழமையான இந்து மதம் தான் பராமரிக்கப்படுகிறது. பாலித்தீவு சின்ன தீவு தான். ஏறப்பறைய பார்த்தீங்கன்னா நீள அகலம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அகலம் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும், நீளம் வந்து ஒரு 230 கிலோமீட்டர், ஒரு நல்ல ஒரு வால் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே மதமாற்றம் நடந்த ஊர்கள் நாடுகள். இந்த ஒரு ஊரில் மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் வந்து எந்த மதமாற்றம் நடக்கல. இன்றைக்கு வந்து அங்கே வந்து காளி மாறி எல்லாமே அதை பில்லி சூன்யம் செய்குணம் வைக்கிறது, மற்ற வந்து மூதாதையர்களை வணங்குறது, இந்து மத வழிபாடு எல்லாமே இன்றைக்கு இருக்குது. பூரா இவங்க பூரா போனவங்க பூரா மதுரை ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க தான். அந்த பகுதியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பாலியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
மற்ற மதுரை இது சென்னையை சேர்ந்த இவங்க அப்படி போகிற இவங்கெல்லாம் செட்டில் ஆனது போகிறாமல் மலேசியா அந்த பகுதியில். அதே மாதிரி தாய்லாந்து ஒரு நாடு தான், நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், தாய்லாந்து ஒரு நாடு தான் இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களுக்கும் வந்து அவங்க வந்து கட்டுப்பாட்டில் நடந்திருந்ததே கிடையாது. சுற்றி இருந்த எல்லா நாடுகளும் ஈவன் சண்டையிலே தோக்காத நாடுன்னு இதை சொல்லுவாங்க, ஜப்பானை சொல்லுவாங்க. ஜப்பான் தோத்தது உடனே ஒரே ஒரு முறை தான், இரண்டாம் உலக போகிற ஒன்று தான் தோத்துருக்கு. மற்ற எந்த காலத்துலேயும் அவங்க வந்து அவங்க ஏற்கனவே சைனாவோட சண்டை போட்டிருக்காங்க, ரஷ்யாவோட சண்டை போட்டிருக்காங்க. ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஜப்பானை மடங்கு 20 மடங்கு 30 மடங்குலாம் பெரிய நாடுகள், ஆனால் எந்த போர்லையும் அவங்க தோத்தது கிடையாது இரண்டாம் உலக போகிற தவிர்த்து. அதே மாதிரி தாய்லாந்து வந்து எந்த காலத்துலேயும் வந்து அது வந்து இன்றைக்கும் ஒரு ஒரு இந்து மதத்தை செய்யக்கூடிய ஒரு கடவுள் அரசா இருந்து கொண்டிருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய ராணிக்கு பேர் வந்து பரமேஸ்வரி தான், எந்த ராணி வந்தாலும் பேர் வந்து பரமேஸ்வரின் தான் சொல்லுவாங்க. திருப்பாவை திருவம்பாவை அவருடைய பதவியேற்பின் போது செய்யப்படும். அதே மாதிரி பாலித்தீவு கூட ஏறக்குறைய 1910 வரைக்கும் எந்த நாட்டுக்கு அது கட்டுப்பட்டது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி தான் மதுரை ராமநாட்டுக்காரன் யாரு கட்டுப்படுவாங்க, அந்த மாதிரி அந்த ஊருக்காரங்க பாலி வந்து எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. 1910 தான் வேற வழி இல்லாமல், ஏன்னா அப்போ அந்த சமயத்துல வந்து 12 சிறு சிறு ஆட்சியாளர்கள் அங்கே உருவாகிட்டாங்க. அதை வச்சு டச்சு வந்து அவங்களை பிடிச்சிட்டாங்க 1910. நீ வச்சு பாருங்க, இந்தியா வந்து தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தது 1700களே இழந்துருச்சு, 1800 1857 முழுசா போயிடுச்சு. ஆனா வந்து பாலின்ற ஒரு தீவுல சுத்தி எல்லாமே வந்து இந்தோனேஷியா இருக்கக்கூடிய அத்தனை, சுமத்ரா, ஜாவா, கலிமந்தன், புருனே எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்த காலங்களில் இந்த சின்ன தீவு மாத்திரம் அது வந்து யாருக்குமே அடிபட்டில் அடிபணியில் அது தனித்துவமான நாடாக இருந்தது 1910 வரைக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய இது வந்து பண்பாட்டு பரவல், வாணிபம், இந்த வாணிபத்துக்கு வந்து கப்பல்கள் வந்து பெரும் முக்கிய பங்காற்றியிருக்கின்றன. சோழர்கள் காலத்தில் கப்பல்கள் வந்து இங்கேருந்து போகையில் வந்து அரசுகள்கிட்ட கப்பல் கிடையாது, ஏன்னா கப்பல் படைன்றது நம்மகிட்ட கிடையாது. நம்முடைய பண்பாடே அப்படின்னா வந்து நம்முடைய போர் முறையே அப்படின்னா நம்முடைய அரசர்கள் யாருமே தனிப்பட்ட முறையில் வந்து படை வீரர்கள்னு யாரையும் வச்சுக்கிறது இல்லை. எந்த காலத்துலையுமே அவங்க எல்லா காலத்துலையும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. விவசாயம், சாதாரண காலங்களில் விவசாயியாக இருப்பாங்க, சாதாரண காலத்தில் பொற்பொலராக இருப்பாங்க, நெசவாளியாக இருப்பார். அவருக்கு என்ன வேலை இருக்கோ மண்பாண்டை செய்வார், ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பார். போர் ஆரம்பிக்கிறாங்க சமயத்தில் தான் அவங்க கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து குறிப்பாக வந்து கடற்படை அப்படின்ற ஒன்று இல்லாததுனால நம்மகிட்ட கப்பல்களும் கிடையாது, வெறும் வணிக கப்பல்கள் மாத்திரமாக தான் இருந்தன. அந்த வணிக கப்பல்கள் நமக்கு யுத்தம் வரையில் மாத்திரம் அந்த வணிக கப்பல்களை வந்து நம்ம வந்து வாங்கிடுவோம். நம்ம அரசுகளை வந்து அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து இதை பயன்படுத்துவாங்க, போருக்கு அந்த பயன்படுத்துவாங்க. அதனால தான் வந்து இந்த மேற்கு திசை நாடுகள் போல நம்மகிட்ட வந்து மென் ஆஃப் வார் அப்படின்னா அது வந்து போர்க்கப்பல்னு பேர், அது நம்மகிட்ட கிடையாது. ஸ்குவாட்ரன் அப்படின்ற போர்க்கப்பல், அது பேரவே ஸ்குவாட்ரன்னாலே போர்க்கப்பல் தான் அதுக்கு பேரே, அது பர்பஸே அப்படிதான், அது அதனுடைய கட்டுமான பணியே அப்படிதான் இருக்கும். ஆனா நம்முடைய போர்க்கப்பல் எல்லாமே வணிக கப்பல்களை கன்வெர்ட் பண்றது, வணிக கப்பல்களை கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுடைய இது இருந்தது. ஏன்னா நமக்கு முக்கியம் எல்லாமே வணிகம் தான், நம்மளுடைய நோக்கமே வந்து இந்து அரசர்களுக்கு, குறிப்பா வந்து சோழ அரசர்களுக்கு, பல்லவ அரசர்களுக்கு, இவங்களுக்கு வந்து வாணிபம் ஒண்ணுதான் முக்கியமே ஒழி இவங்களுக்கு வந்து இடத்த பிடிக்கிறது முக்கியம் இல்லை. அதனாலதான் வந்து பல்லவர்களுடைய பல ஆரம்ப கால சின்னம் எல்லாமே வந்து பல்லவர்களுடைய காயின்ல, அவங்களுடைய நாணயத்துல வந்து படகுதான் வந்து இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா, ஏன்னா வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவினுடைய ஏறக்குறைய இதே மாதிரி தட்பவெப்பம், இதே மாதிரி உணவு பழக்க வழக்கம், இதே மாதிரி நிலவியல் அமைப்பு, இதே எல்லாமே தீபகற்பங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த எல்லா நாடுகளுமே நம்மள மாதிரியே வந்து 3 பக்கம் வந்து கடல் இருக்கும், 1 பக்கம் வந்து நிலா இருக்கும். இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் வந்து ராஜேந்திர சோழன் படையெடுத்தது கூட அவங்க வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டும் அவங்க எய்ம் பண்ணாங்களே ஒழிய மேற்கு பக்கம் அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ மேற்கு பக்கம்னா நான் சொல்லக்கூடியது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, இங்கெல்லாம். இப்போ நம்முடைய படைகள் கடாரம் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடாரம் தூரத்தை வந்து இந்த பக்கம் மேற்குல வச்சுட்டோம்னா ஏறக்குறைய லண்டன் வரைக்கும் போயிருக்கலாம் இந்த பகுதியில் போனதுக்கு, இப்படி போனால் யூரோப் வரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் ஏன் அவங்க போகலைன்னா இந்த உணவு பழக்க வழக்கம் அந்த பயம் தான் அவங்களுக்கு மெயின் பயம். ஏன்னா இந்த பக்கம் போனோம்னா எல்லாமே வந்து கோதுமை சாப்பிடக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் வந்து நம்ம படைகள் வந்து போகாது. ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அரசனுக்கு கட்டுப்பட்ட படையாக இருந்தாலும்
உணவு விஷயத்துல வந்து சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு யாரும் வந்து அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப அலெக்சாண்டரே வந்து நம்ம இந்தியா வரைக்கும் வர்ற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்தியா வரைக்கும் வர்ற வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஈரான் வரைக்கும் ஏறக்குறைய அவங்களுக்கு அதே மாதிரி கோதுமை உணவு பழக்கம் தான். இந்தியாவுக்குள்ள வந்தவுடனே அவங்களுக்கு வந்து உணவு பழக்கம் மாறுது, இந்த அரிசி வருது. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, நாங்க இனி மேற்கொண்டு போக வர மாட்டோம், மேற்கொண்டு போரிட மாட்டோம், நாங்க வந்து கிராஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து சோழ பேரரசுல ராஜேந்திர சோழன் வந்து அந்த மேற்கு நோக்கிய படையெடுப்பை வந்து தவிர்த்து விட்டு அவங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்து போறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வணிகம்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேவரபிளான டெரைன், இது இந்த டெரைன் வந்து நமக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய கலை பண்பாடு எல்லாமே அங்கே போனோன்னே நம்ம ஆட்கள் எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து எல்லா காலங்களையும் நம்ம தென்கிழக்கு ஆசியா நம்மளுடைய வந்து ஒரு புறக்கடை மாதிரி தான், இந்தியாவுக்கு வந்து புலக்கடை மாதிரி நமக்கு வந்து பழக்கமான ஒரு இது. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம பல பேர் சொல்லுவாங்க, இந்த சரித்திரம் என்பதே வந்து வெற்றியாளர்கள் எழுதுறது தான் சரித்திரம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதில் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய அதிகம். அந்த பகுதி மக்கள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். குறிப்பாக வந்து அடிமை வணிபம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. வாணிபம் என்று சொல்லல, நம்ம வந்து வெறும் பொருட்களை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து அந்த பகுதியிலேருந்து அடிமை மக்களை வந்து அடிமைகளாக வந்து அங்கேருந்து ஏற்றுக்கொண்டு போய் ஐரோப்பாவில் விற்கிறது. அதே மாதிரி சென்னைக்கு மெட்ராஸ்க்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளிலிருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போய், அப்போ ஒரு காலத்தில் 17 நூற்றாண்டில் ஒருத்தர் வந்து கண்ணப்பன்ற ஒரு பேரில் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுக்கு மெயின் வேலையை வந்து ஆட்களை வந்து இங்கேருந்து அனுப்புறது தான். அது வந்து ஆட்கள் அனுப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு ரேட்டு, பெண்களுக்குன்னா கொஞ்சம் விலை அதிகம். அதே மாதிரி சிறுவர்கள் என்றால் விலை அதிகம். ஏன்னா சிறுவர்களை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களை வந்து கட்டுப்படுத்துறது எளிது. ஏதாவது வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வந்து அவங்கள ஏதாவது துன்புறுத்தலாம். இன்னொன்று வேலை செய்கிறதும் வந்து அலுப்புலாம் வேலை செய்வாங்க. அந்த கன்சன்ட்ரேஷன் கார்டு இருக்கையிலே நம்பர் அதிகமான விலை வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே கேட்டகரி. அப்புறம் ஆண்களில் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும், 1800 வரைக்கும், அதை குறிப்பாக வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1786 வரைக்கும் இந்தியாவில் அடிமை வணிகம் தடை செய்யப்படவில்லை. 1786 தான் அடிமை வணிகம் வெளிப்படையாக தடை செய்யப்பட்டது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ருட்டீனாக போயிட்டுருக்கோம். பட் சில ரெகுலேஷன்ஸ் இருந்தது. உதாரணமாக வந்து சிவாஜி, மராட்டிய அரசர் சிவாஜி இருந்த காலங்களில் அவர் வந்து தடை செஞ்சிருக்காரு. யாரையுமே வெளிநாட்டுக்காரங்க ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டில் இங்கேருந்து யாரையுமே வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கடற்கரை அவர் கடற்கரை உரமாக இருந்ததுனால அவர் அதை தடை பண்ணியிருக்காரு. அவருக்கு பின்னால் ஏற்கனவே ரொம்ப அதிகமான ஆட்கள் வந்து மொரிஷியஸ்க்கு நாடு கடத்தப்படுதல், அதே மாதிரி வந்து ஃபிஜி தீவுக்கு, இங்கேருந்து ஃபிஜி தீவுனா இந்தோனேஷியாலாம் தாண்டி அங்கே நாடு கடத்தப்படுதல், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம ஒரு டாக்டர் ஜெய்சில ஸ்டீஃபன் வந்து ஒரு கணக்கு சொல்லியிருப்பார். 1600 அவர் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறைய 18,000 பேர் இதுவே வந்து ஒரு பெரிய வியாபாரம் மாதிரி அடிமை வணிகமே வந்து போயிட்டு இருந்தது. அதில் குறிப்பாக வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தவங்க போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் வந்து டச்சுக்காரர்களுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இதை வேணான்னு சொன்ன அவங்களும் ஆரம்பத்தில் பண்ணிட்டு அப்புறம் அது வேணான்னு சொன்ன பின்னால் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. இந்த விஷயங்கள் வந்து பூரா பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாணிகத்தில் போனதுனால தான் நமக்கு வந்து இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு பரவல் எல்லாமே வந்து அங்கே நமக்கு வந்து பரவிருக்கு. நம்ம இதுக்கு வந்து முக்கிய காரணங்கள் வந்து அரசர்களுக்குள்ள உள்ள நட்புறவு. இப்போ நமக்கும் வந்து சைலேந்திர அரசர்களுக்கும் ரொம்ப பெரிய நட்புறவு இருந்தது. ஆனைமங்கலம் செப்பேடு வந்து ராஜராஜன் காலத்தில் சொல்லுது, ராஜராஜனுடைய 20வது ஆட்சி ஆண்டு காலத்தில் அப்போ வந்து ஆனைமங்கலத்தில் வந்து சைலேந்திர அரசருடைய பெயரில் ஒரு புத்த விகாரம் துவங்கப்படுது. அதுக்கு வந்து வரிவிலக்கு அளிக்கப்படுது. அதுவே வந்து ராஜேந்திர சோழனுடைய பேரன் காலத்தில், குலோத்துங்க சோழன் காலத்தில் அந்த ஆனைமங்கலம் வந்து அது ரொம்ப பழைய மாதிரி நல்ல முறையில் நடக்கலை. அது ஏற்கனவே இருந்த புத்தகதாரர்கள்லாம் சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க, அது நீங்கள் சரி பண்ணணும்,
உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா காலத்துல நடந்தது இது, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது குலோத்துங்க சோழன் அதை சரி பண்ணி இந்த பழைய பணம் கொடுக்காத ஆட்கள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு புது ஆட்களை வந்து அவன் நியமிக்கிறாரு. இந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக வாணிப ரீதியாக நமக்கு வந்து அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு தொடர்பு வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா நாக வழிபாடு இதெல்லாம் வந்து அங்க இருக்கு. அதே மாதிரி வந்து சாப்பாடுகளை பொறுத்தவரைக்கும் இட்லி, சில பேர் நடப்பாங்க இட்லி வந்து நம்மளுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க. இட்லி நம்ம கண்டுபிடிப்பு கிடையாது. இட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலங்கள்ல இந்தோனேஷியால இருந்து நமக்கு வந்தது தான். ஏன்னா இந்தோனேஷியால என்ன பழக்கிறோன்னா எல்லாமே வந்து அவங்க வந்து நீராவில வேக வைப்பாங்க. அந்த இது வந்தது நம்ம சைடில் இருக்கக்கூடிய பழங்கள் மாம்பழம் இந்த பழங்கள் பூரா அங்கே போயிருக்கு. அங்கேருந்து சில பழங்கள் வந்திருக்கு. ஆனால் அங்கேருந்து வந்து ஒரு பழம் வந்து இன்னும் நம்மகிட்ட வந்து ஒரு விலை போகாது ஒன்றே ஒன்று துரியன் பழம் ஒன்று தான். அந்த துரியன் பழம் வந்து ரொம்ப கடுமையான நாத்தம் அடிக்கும். அது யாரும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் நமக்கும் தென்கிழக்கு ஆசிய மக்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு வேறுபாடு என்னென்னா துரியன் பழம் கிடச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுவாங்க. நம்மளால அந்த ஸ்மெல்லை தாக்கு பிடிக்க முடியாது. இது கூட ஆனந்தரங்க பிள்ளை டைரியில கூட வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க. இவருக்கு வந்து டியூப்ளே இருக்குது. இதுல அச்சை துறைமுகத்துல இருந்து இந்த துரியன் பழங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த துரியன் பழங்களை அவர் வந்து சாப்பிட்றாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து இந்தியாவில் துரியன் பழங்கள் வந்து பெருசா வந்து பேசப்படலை சாப்பிடப்படலை. ஆனால் தென்கிழக்கு ஆசியாவில் வந்து அந்த பழங்கள் வந்து அப்பயே போக்குவரத்தில் இருந்தது நமக்கு வந்து பெரிய விஷயமா இது ஒன்று பண்ணது. அதே மாதிரி வந்து நீர்ப்பாசன முறைகள் இந்த வாணிபத்தில் இருந்தனால எல்லாமே நம்முடைய நீர்ப்பாசனம் நெல் பயிரிடுதல் இதே மாதிரி வந்து வியாபாரம் இது எல்லாமே வந்து அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. கணேசர் வழிபாடு இது எல்லாமே வந்திருக்கு. சில சமயங்களில் நம்முடைய அரசர்களுடைய மனைவிகள் கூட அங்கிருந்து வந்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்லவ அரசன் ராஜசிம்மன் அவனுடைய மனைவி ரங்கபதாகை வந்து அவளை வந்து கம்பூசிய நாட்டு ராணி அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நந்திவர்மன் அந்த பகுதியிலேருந்து வந்தவர் தான். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பல காலங்களில் மன உணர்வு மன உறவு வாணிப உறவு அரசியல் உறவு பண்பாட்டு கலாச்சார உறவு இது எல்லாம் வந்து நமக்கு வந்து சேர்ந்தது காரணம் நமக்கு வந்து இந்த கடல்வழி பயணம். கடல்வழியில் நமக்கு ஏற்பட்ட வந்து இருந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமை இது எல்லாமே நமக்கு வந்து பெரிய வாய்ப்பை கொடுத்தது. இன்றைக்கும் அதனுடைய எச்சங்கள் வந்து இன்றைக்கும் வந்து நமக்கு இருந்து கொடுக்குறது. இன்னைக்கு அந்த ஜனங்கள் நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஊர் போகிறது தான். நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேலே பிரியம் வச்சுருக்கோம் தெரியாது. ஆனா அவங்க வந்து நம்ம யாராவது நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம எங்க ஒரு ஆள் போனோம்னா வந்து அவங்களுக்கு இங்கேருந்து போற எல்லாருமே விஐபி தான். யாரு சாதாரண ஆள் போனா கூட சரி அங்க அந்த ஊர்ல வந்து பெரிய ஒரு பெரிய மனிதனா அவங்களை நினைச்சு கௌரவிப்பாங்க கூடவே இருப்பாங்க. இன்றைக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முறையாவது தங்களுடைய பிறந்த இடமான தமிழ்நாட்டுக்கு வரணும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தேடல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவங்க சும்மா மாதிரி அவங்க வந்து எப்பயுமே தன்னை ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே வந்து இங்கே தமிழ்நாடுக்கு போயிட்டு வரேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ரொம்ப வசதி இல்லாதவங்க கூட வந்து ஒரு முறையாவது தான் பிறந்த இடத்த தன்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்த பார்க்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து வணிகம் நம்முடைய அதுதான் பேக்பான். அந்த வணிகம் ஒன்று தான் நம்மளை வந்து அந்த பகுதியில் அறிமுகப்படுத்தியது நம்மளை நிலைக்குள்ள வைத்தது. மதம் எல்லாத்தையும் அங்கே வந்து பண்பாடு எல்லாத்தையும் நிலைக்குள்ள வைத்தது. வேற ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். நன்றி ஐயா. தமிழர் தங்களின் வணிகத்தினால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொடுத்ததையும் பெற்றதையும் மிக தெளிவான நடையில் எந்தவித தடையும் இன்றி தடம் பதிக்கும் வகையில் உரையாக அமைந்தது. தங்களுக்கு நன்றி. ஐயாவின் உரை மீது கருத்துக்கள் இருந்தால் கூறலாம், வினாக்கள் இருந்தால் எழுப்பலாம். ஐயா வணக்கம். எனக்கு ஒரு என்னன்னா ஒரு 180,000 நெல் வகைகள் சொல்லி இருந்தீங்க. இப்ப நம்ம
தமிழ்நாட்டிலே நிறைய நெல் வகைகள் வந்து காணாம போயிடுச்சு. ஆனா அந்த நெல் வகைகளில் வந்து இந்த 180,000 நெல் வகைகளும் அங்கே உயிரோட்டமா இருக்கின்றது அந்த மண்ணில்ன்றது ஒரு கேள்விங்க ஐயா. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சக ஆண்டு விக்ரம ஆண்டு இன்னொரு ஆண்டு பேரு அந்த 3 ஆண்டுகளும் அந்த சக ஆண்டு அப்படின்றது என்ன காரணத்துக்காக சக ஆண்டுன்னு வச்சாங்க விக்ரம ஆண்டுன்னு வச்சாங்கன்றதுக்கு ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சோழர் வந்து இறந்துட்டாரு அங்க திரும்பி வர முடியாம இறந்துட்டாரு இறந்துட்டாரு அப்படின்னீங்க. அப்ப அந்த இறந்தவர் சொன்ன சோழர் ஒரு திரும்பி வர முடியாம ராஜேந்திர சோழர் வணிக தலைவர் ஆமா இறந்துட்டாரு. அப்ப அதனப்ப அப்ப இந்த இறப்ப வந்து அங்க நல்ல ஏன்னா நம்மள இறந்தாலே அந்த ஒரு முறைப்படியான சடங்குகள்ல செய்வாங்க அது அங்க செஞ்சாங்களா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்களா அப்படின்றது கேள்விங்க. அதாவது அதாவது முதல் பாயிண்ட் வந்து நீங்க வந்து 140,000 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 140,000 வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கு. அது வந்து பயிரா கிடையாது பயிரா இருக்காது. ஒன்னொன்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய புரோட்டோடைப் அதனுடைய விதைகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய இது இருக்கு பெரிய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. அது கூட நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சுவாமிநாதன் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வந்து அதுக்கு டைரக்டரா இருந்தாரு. அதுல வந்து இரின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லா அரிசி நெல் வகைகள் எல்லாமே வந்து அங்க வந்து இதுல வந்து கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கு. இப்ப ஒன்னொன்னு ஒரு ஒரு 1/2 கிலோ இருக்கும் 1 கிலோ இருக்கும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க நம்பர் ஒன்னு. நம்பர் டூ வந்து சக வருடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 78 அது வந்து 70 எந்த வருஷத்துக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு இப்ப போட்டீங்கன்னு வச்சுக்கல இப்ப வந்து இன்னைக்கு வந்து 2020 இது வந்து சக வருடம் 2020 வந்து 78 வந்து கூட்டிக்கிறணும் அதை கூட்டிக்கிட்டா சக வருடம் வந்துடும். இது வந்து சக வருடம்ன்றது ஒரு காலத்தில் அதுக்கு என்ன பர்பஸ் காண்டி வந்தனே என்னால் சரியாக சொல்ல தெரியல. அந்த ஆனால் அந்த கணக்கீடு அப்படி இருந்தது. மூன்றாவது நீங்கள் கேட்டி கேள்வி வந்து அந்த 1,500 அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வணிக குழுவினுடைய தலைவர் அவர் அரசன் ராஜராஜனுடைய பிரதிநிதியாக போனவர் அங்கே இறந்து போனதுனால சீன அரசனுடைய கருணையால் அவருக்கு வந்து அங்கே வந்து இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எப்படின்னா வந்து அந்த காலத்துலலாம் வந்து பிரேதங்களை வந்து கொண்டு வரதில்லை. இன்றைக்கு வந்து இன்னொன்று வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து பிரேதங்களை வந்து புதைக்கிறதா உண்டு. இதே மாதிரி நம்ம ஊர் மாதிரியே வந்து முதுமக்கள் தாலி அங்கே உண்டு. அதே மாதிரி வந்து இதே மாதிரி எரியூட்டுறது உண்டு. சைவ மதத்தை பொறுத்தவங்க சைவ மதத்தை சார்ந்தவங்களும் எரியூட்டுறதும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து அவங்க வந்து புதைகுழியில் வைக்கிறதும் உண்டு. அதே மாதிரி கடல் வயலி பயணத்துல வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து உடனடியாக கடலுக்குள்ளத்துக்கு போட்டுருவாங்க. இதுதான் வந்து அது வந்து ஏற்கனவே வந்து அந்த கண்டிஷன் தான் அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் போவாங்க. ஒரு வணிகர் இங்கேருந்து போறாருன்னா அவர் கப்பலில் போயிட்டு இருக்கையில இறந்துட்டாருன்னா அதுக்கு பேர் வந்து வாட்டர் பரியல். அந்த வாட்டர் பரியல் வந்து கடற்கரை கடல்லே வந்து அப்படியே இறக்கி விட்டுருவாங்க தண்ணிக்குள்ள போட்டு விட்டுருவாங்க. அதுதான் முறை அதான் செய்வாங்க. நன்றி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பழனி சென்னையிலிருந்து பேசுறேன். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் நமக்கும் நிறைய வாணிபம் பத்தி நிறைய சொன்னீங்க. நிறைய விஷயம் வந்து புதுசா இருந்தது. ரொம்ப ஆழ்ந்த ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி. ஒரு கேள்வி, இந்த வாணிகங்கள்லாம் இத்தனை நாடுகளுக்குள்ள என்ன கரன்சி யூஸ் பண்ணாங்க என்ன வாட் கைண்ட் ஆஃப் கரன்சி யூஸ் பண்ணாங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா காலங்களையும் வந்து தங்கம் தான். ஏன்னா தங்கம் தான் தங்கம் எல்லா இடத்துலையும் வந்து விலை போகக்கூடியது. ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆரம்ப காலங்களில் முத்துச்சிப்பிகள் கூட வந்து வந்து பணமாக பயன்பட்டுருக்கு. முத்துச்சிப்பிகளுடைய அந்த ஓடு இருக்கு பாருங்க அதுவே பணமாக பயன்பட்டுருக்கு. ஆனால் எல்லா காலங்களிலையும் வந்து வெள்ளி தங்கம் இது ரெண்டுமே வந்து நமக்கான வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்தது. நன்றி ஐயா. வணக்கம். நிதானி அம்மா பேசுங்க. நன்றி ஐயா. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்விங்க, கேட்கலாமா? சொல்லுங்க. நான் ராணிப்பேட்டையில இருந்து கண்ணன் சேகர் பேசுறேன். சொல்லுங்க.
இப்போ இப்ப நீங்க சொல்லிட்டு அந்த நாட்டுல வந்து ஊடகங்களுடைய நிலைமை தமிழ்ல எப்படி இருக்கு, அதாவது பத்திரிகை தொலைக்காட்சி வானொலி தமிழ் இருக்கா, என்னென்ன ஊடகங்கள்ல இருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்க வந்து தமிழ் பத்திரிகைகள் இருக்கு, தமிழ் ஊடகங்கள் டெலிவிஷன் இருக்கு, தமிழ் நடிகர்கள் இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, அங்க நடிகர்கள் நம்ம ஊர்ல உள்ள வேல்யூலாம் கிடையாது. அங்க நீங்க வந்து மலேசியா எல்லாம், ஏன்னா வந்து பெரும்பாலும் எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸா இருக்கிறதுனால அங்க வந்து சினிமா தியேட்டர்கள் அதெல்லாம் வந்து அதிகமா இல்லை, சினிமா தியேட்டர்கள் கிடையாது. சினிமா தியேட்டர்கள் இல்லாததுனால வந்து நடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய வேல்யூ கிடையாது. ஆனா நடிகர்கள் நம்மால் இருப்பாங்க, தமிழ் ஆட்கள் இருப்பாங்க, தமிழ் நடிகைகள் இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு பெரிய வேல்யூ எல்லாம் கிடையாது. பத்திரிகைகள் உண்டு, சினிமா இது சாதாரண நியூஸ் பேப்பர் உண்டு, தொலைக்காட்சியில வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து தொலைக்காட்சி முன்னால உட்காரக்கூடிய பழக்கம் வந்து நம்ம ஆட்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்ல வந்து நம்ம ஊர் ஆட்கள் தான் அங்க போய் உட்காந்து தொலைக்காட்சியில உட்காரவங்களை ஒழிய அந்த ஊர் ஜனங்கள் மற்றவங்க எல்லாம் யாரும் நம்ம விரும்பி பார்க்க மாட்டாங்க. குறிப்பா வந்து சினிமா தியேட்டர்ல கிடையவே கிடையாது. நன்றி நன்றி. நான் ரெண்டு மணி நேரம் ட்ரை பண்ணும்போது வேற வேற ஆக்கள் வந்து கதைச்சிட்டாங்க, பரவாயில்ல. நான் நிலானி கதைக்கிறேன், லண்டன்ல இருந்து. நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. சரி, நன்றி ஐயா, உங்களோட கருத்துக்கள் மிக மிக ஆரோக்கியமா இருந்தது. நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்தது. அதுல ஒன்னு ரெண்டு விஷயத்தை நான் அட் பண்ணலாம், சேர்த்துக்கொள்ளலாமா உங்களுடைய அனுமதியோட? ஓகே ஐயா. நாங்க வந்து இந்த இந்த புவியியலாளர் இபி கோல் இந்த உலக வந்து 9 பிரதேசமாக பிரிச்சிருந்தார். அதுலதான் இந்த தெற்காசியா, தென்கிழக்காசியா, மக்கள் சீனாவும் அயல்நாடும் அப்படியான கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தார். இது வந்து கிறிஸ்துக்கு பின் 20 நூற்றாண்டளவில் பிரிக்கப்பட்டது. இது ஒரு கருத்து. மற்றது, நாங்க இந்த பல்லவர் காலம் என்று சொல்லும் போது கிறிஸ்துக்கு பின் 4 நூற்றாண்டிலிருந்து 9 நூற்றாண்டு காலம் வரையும் நாங்க பல்லவர் காலம் என்று பாக்குறோம். ஆனா தமிழ் இலக்கியங்கள் வந்து அதாவது பல்லவர்கள் மிகவும் எழுச்சி பெற்ற ஒரு காலத்தை, கிறிஸ்துக்கு பின் 6 நூற்றாண்டிலிருந்து ஆன காலத்தை வந்து பல்லவர் காலமாக தமிழ் இலக்கியங்கள் நோக்குகின்றது. அத்தோட வந்து சோழர் காலம் வந்து கிறிஸ்துக்கு பின் 980 ஆண்டில தோட்டம் வருகிறது. ஆனா இலக்கியங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த காலக்கணிப்பில கூட கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். முக்கியமாக நாங்க மிகவும் விரும்பி கேட்கிற விடயங்கள் என்னன்னா, இந்த தமிழ் இலக்கியங்களும் தொல்லியல் ஆவணங்களும் வந்து ஒத்து போற மாதிரி ஒரு கருத்துக்களை உருவாக்கும் போது உண்மைகள் வெளிவரும். அந்த உண்மைகளின் ஊடாக நாங்கள் நிறைய விடயங்களை நிரூபிக்க முடியும். ஆகவே இந்த ஜூம் கிளாஸ் என்ற முக்கியமான ஒரு நல்ல விஷயமும், மற்றது இந்த நாங்கள் தமிழர்கள், நிச்சயமாக நாங்கள் தமிழர்கள், தமிழ் மொழி முதன்மையான மொழியில் ஒரு மொழி, அதனையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றது ஆதாரங்களை நாங்கள் நிரூபிப்பதன் ஊடாகவே நிச்சயமாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிறிஸ்துக்கு முன் 6 நூற்றாண்டிலிருந்து நாங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப நிச்சயமாக தமிழர்கள் ஆதி குடிகள் என்பதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. ஆகவே இந்த இலக்கியங்களில் இருக்கின்ற சில கற்பனை கதைகளை நாங்கள் எடுத்து செல்வது எங்களுக்கு ஒரு ஆபத்தமாக இருக்கும் என்று நான் பர்சனலி கருத்துறேன். அதுக்காக தவறாக என்ன வேணாம் தமிழ் இலக்கியவாதிகள் மன்னிச்சு கொள்ள வேண்டும். ஆனா நாங்கள் வந்து இந்த தொல்லியலையும் அதோட சேர்த்து இணைச்சு இந்த தமிழ் இலக்கியங்களையும் கொண்டு சென்றோம்னு சொன்னா அது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோள். இது யாரையும் குற்றம் சொல்ல நோக்கம் அல்ல. நிச்சயமாக தமிழர்கள் ஆதி குடிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் உண்மையை அந்த வரலாற்று உண்மைகளையும் தொல்லியல் உண்மைகளையும் இணைத்து செல்ல வேண்டும். இன்னும் ஒரு விடயம், இந்தியா நீங்க சொன்ன மாதிரி முந்தைய அந்த இந்தியான்ற பெயரையே எங்களுக்கு இருக்கல, இந்தியான்றது வந்து அந்த 400 பிரிவா, அதாவது பிரித்தானியர்கள் தான் அந்த இந்தியான்ற ஒரு பெயரை கூட உருவாக்கினார்கள். நாங்கள் எல்லா இடமும் பறந்திருந்தோம். ஆனால் இந்த பிரிவினைவாதிகள் எங்களை பிரித்து பிரித்து இன்று இந்தியான ஒரு குட்டி நாடாக எங்களை கொண்டு வந்து விட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் ஆசிய நாடுகள் அனைத்திலும் பறந்திருந்தோம். மற்றது, கிறிஸ்துக்கு முன் 3 நூற்றாண்டில் இந்த பௌத்தம், அதாவது மௌரிய காலத்தில் பௌத்தம் உருவாக்கப்படுகின்றது. அந்த பௌத்தம் 3 விதமாக ஆசிய நாடுகளுக்கு செல்கின்றது. ஒன்று தேரவாத பௌத்தம், அடுத்தது மகாஞான பௌத்தம், அடுத்தது
வரநாஜ பௌத்தம், நான் பேர் பிழையா சொல்றேன், அந்த பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அது ஒண்ணு வந்து புத்தர் கால் சுவடிகளை வணங்கும் பௌத்தமாக தேரவாத பௌத்தமும், உருவ வழிபாட்டை முன்னிலைப்படுத்தும் பௌத்தமாக மகாஞான பௌத்தமும் விளங்குகின்றது. மற்றது சூனியங்கள் தந்திர மந்திரங்களை நம்புகின்ற ஒரு பௌத்தமாக வஜ்ர பௌத்தமும் இருக்கின்றது. இது ஆசிய நாடுகளுக்கு செல்கின்றது, அதாவது அந்த நகர்வுகளின் ஊடாக செல்கின்றது. அந்த கருத்து தானே நான் இதுல முன்வைக்க வந்தேன்னா, நான் ஒரு வெறும் கல்வி கற்கும் மாணவி. இப்போது புலம்பெயர் தேசத்தில் இருந்து எங்களுக்கு ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொண்டு தருகிறார்கள், அதனை நாங்கள் கேட்டு கல்வி கற்கின்றோம். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதாவது கருத்து நான் தவறாக சொல்லியிருந்தால், நீங்க எல்லாம் பெரிய மனிதர்கள், தயவு சேர்ந்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நீங்க நன்றிமா, நீங்க சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. இன்றைக்குள்ள சூழல்ல பூமி புத்திரர்கள், அதாவது சன்ஸ் ஆஃப் த சாயில் அப்படின்ற வந்து ஒரு பிரச்சனை வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்குள்ள சூழல்ல ஒரு ஊர்ல 10 வருஷம் குடியிருந்தாலே அந்த ஊனுடைய குடிமகனா ஆயிடுறாங்க, 10 வருஷம் குடியிருந்தா போதும். ஆனா வந்து நமக்கு என்று வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. நம்ம பாரம்பரியம் நான் சொல்றது வந்து இப்ப என்னால டேட்டு சொல்லணும்னா 1025 என்று சொல்லலாம். 1025 ஒரு பெரிய கூட்டம் வந்து இங்கிருந்து போயிருக்கோம். 1068 இங்கிருந்து ஒரு பெரிய கூட்டம் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காலங்கள்ல நமக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தால் இன்றைக்கு வந்து மற்ற நாடுகள்ல, மற்ற இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்து உண்மையிலே பூர்வ குடிகள் என்று சொன்னால் அவங்க எல்லாம் அபாரிஜின்ஸ் தான். அவங்க எல்லாருமே, அவங்க யாரும் இப்போ ஊருக்குள்ளே இல்லை. அவங்க இப்ப அங்க தங்கியிருக்கக்கூடிய வந்து சைனர்களோ மற்ற மலேசியாக்காரர்களோ அவங்க எல்லாருமே, குறிப்பா சைனர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்டுக்கு உட்படுத்தப்பட்டால், இப்ப நமக்கு செய்யக்கூடிய இதே வந்து இந்த பரீட்சையை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தினா நிச்சயம் நமக்கு வந்து நம்ம ரெக்கார்டு இருக்கு, நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் இந்த பீரியட்ல இந்த காலத்துல வந்தோம்னு. அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க எல்லா இடங்கள்லயும் வந்து தமிழர்களை விட மிக அதிகமான ஒரு நல்ல பொறுப்புலையும் ஒரு கூட்டமாகவும் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பூர்வ குடிகள் தான். ஏன்னா வந்து 200 வருஷத்துக்கு மேல இருக்கவங்கள வந்து மேல நம்ம எப்படி, நம்ம என்னுடைய கணக்குப்படி ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு இருக்கும், 1000 வருஷத்துக்கு மேல நம்ம ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்மளே பூர்வ குடி தான், நம்ம தான் வந்து சன்ஸ் ஆஃப் த சாயில். எல்லா தேசத்துக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சன்ஸ் ஆஃப் த சாயில்னு சைனாக்காரங்களை சொன்னாங்கன்னா அவங்களோட அதிகப்படியான வந்து நமக்கு வந்து உரிமை இருக்கிறது அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறதுக்கு. இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒருபோதும் ஏற்று வரமாட்டாங்க. அவங்களுக்கு டிஎன்ஏ எக்ஸாம் வச்சா தெரியும் எங்களோட கலந்திருக்கிறோம்ன்றது, அதால அவங்க கடைசி வரையும் அதுக்கு வரமாட்டாங்க. அதையும் ஒரு நன்றி. வணக்கம். அடுத்த வினம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணிகம் சார்ந்து இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஏன்னா வணிகம் தான் நம்மை தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. மன்னராட்சி காலத்திலேயே கூட வணிகர்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்களை துயரங்களை போக்குவதற்காகவே மன்னர்கள் படையெடுத்து சென்றதாக நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்தில், ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்தெல்லாம் வரலாறுகள் இருக்கிறது. நீங்கள் அந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லும் போது கூட இந்த 1040 நெல் வகைகளை சொன்ன செய்தி மிகச்சிறப்பான செய்தி ஐயா. தமிழகத்திலும் இந்த முறையை பின்பற்றி நம்முடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் மிகச்சிறந்த செயலை செய்து கொண்டிருந்தார்கள். அதை தொடர்வதற்கு நீங்கள் இந்திய ஆட்சி பணியில் இருந்த காரணத்தினால் ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த இயற்கை விவசாயத்தை நம்முடைய தமிழகத்திலும் மீண்டும் நிலைநாட்டுவதற்கு செய்ய முடியுமானால் செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். அதாவது நான் தமிழ்நாட்டுடைய வேளாண்மை துறை ஆணையராக இருந்திருக்கேன். 4 ஆண்டுகள் வேளாண்மைத்துறை ஆணையராக இருந்திருக்கேன். அந்த அனுபவத்திலையும் வந்து சொல்கிறோம், நாங்கள் அப்பயே வந்து இதை வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணோம். அதுக்கு தனியாக அலாட்மெண்ட்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து நம்மளுடைய இன்றைக்கு பயிர்கள் வந்து இன்றைக்கு நிலம் வந்து மலட்டுத்தன்மை அடைந்தது காரணம் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து குறைந்தது சர்வசாதாரணமாக சராசரியாக வந்து ஒரு 56 கிலோ நம்ம போடுறோம். ஆனால் இதை விட ரொம்ப அதிகமாக வந்து பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 226 கிலோ போடுவாங்க. நம்ம 56 கிலோ தான்.
ஆனா அதே சமயத்துல வந்து இயற்கை விவசாயத்தை வந்து முழுசா வந்து செயற்கை, அதாவது இயற்கை விவசாயம்னாலே வந்து உரம் இல்லாத விவசாயம் தான் வந்து இயற்கை விவசாயம். இந்தியாவில் வந்து சிக்கிம்ல வந்து எந்த உரமும் கிடையாது, வெளி உரம் கெமிக்கல் ஃபெர்டிலைசரே சுத்தரா கிடையாது, டோட்டலா வந்து அவங்க வந்து ஆர்கானிக் தான். அதே மாதிரி வந்து இமாச்சல பிரதேசம் டோட்டலா ஆர்கானிக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அந்த லைன்ல கொண்டு வர்றோம், கொண்டு வந்து அதுக்குன்னு தனி ரேட்லாம் கொடுக்குறாங்க, அது வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதாவது 3 வருஷம் தொடர்ந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தலைன்னா நம்ம நிலத்துக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா நம்மளோட விளத்துல விளையக்கூடிய பயிருக்கு அதுக்கு தனி ரேட்டு அந்த மாதிரி வரும். பட் இது கொஞ்சம் குயிக்காக ரொம்ப அவ்வளோ ஈஸியாக வந்து வர முடியும், ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம ஆட்டில் எல்லாமே இதில் பழகிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2-3 வருஷத்துக்கு வந்து இயற்கை விவசாயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய வருமானம் வராது, உற்பத்தி திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 வருஷத்து வரைக்கும் பொறுக்க முடியாதவங்க பழையபடியே ஆரம்பிச்சிடுறாங்க, எவ்வளவோ பண்ணால் கூட. ஆனால் வந்து கூடிய விரைவில் காலத்தினுடைய கட்டாயம் இது, கூடிய விரைவில் எல்லாருமே திரும்பிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனா வந்த பின்னால் எல்லாருக்கும் இந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம்லாம் வந்து எல்லாருக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வந்து உணவில் சத்தான உணவு எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, பழைய மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வந்துருச்சு இப்போ. அதனால் கூடிய விரைவில் வந்து அது வேறு வழியே இல்லாமல் இயற்கை விவசாயம் பெரிய அளவில் பிக்கப் ஆயிரும். நன்றி சார். வணக்கம் சார். அறிவழகன் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்திலிருந்து பேசுறேன். ஐயாவுக்கு முதல்ல வணக்கமும் நன்றியும். ஒரு வரலாற்று ஆய்வாளர் மாதிரி ரொம்ப அழகாவும் கதை சொல்ற மாதிரி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேள்வி இல்லை, சந்தேகம். என்னுடைய சந்தேகம், நீங்க உங்களுடைய உரையில மரவள்ளி கிழங்கு ஏதோ ஒரு பகுதியில இருந்து வந்ததா சொன்னீங்க, அந்த பெயரை சொல்லலன்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இது, அந்த எந்த பகுதியிலிருந்து நம்ம நாட்டுக்கு மரவள்ளி கிழங்கு வந்தது, அதை நான் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். மரவள்ளி கிழங்கு வந்து நமக்கு வந்தது வந்து மலேசியா, அது ஒரு மலேசியா மணிலாவும் மரவள்ளியும் அப்ப அங்கிருந்தான் வந்திருக்கு. இல்ல இல்ல, மணிலான்றது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்ததுன்னு சொன்னீங்களா? இது வந்து இங்க இருந்து வந்தது, மலேசியால இருந்து வந்தது. மலேசியால இருந்து மரவள்ளி கிழங்கு. அப்புறம் சார், இந்த சக ஆண்டு 78ன்னு சொன்னீங்க, இப்ப நம்ம திருவள்ளுவர் 81 நம்ம கூட்டுற மாதிரி 78 கூட்டிக்கலான்ற மாதிரி சொன்னீங்க, நல்ல செய்தி. சாலி வாகன ஆண்டும் சக ஆண்டும் ஒன்னா அப்படின்ற எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல, சாலி வாகன ஆண்டு வேற, அதுக்கு வந்து 480 கூட்டணும். ஓ, 480. அப்புறம் சார், நீங்க அந்த நந்திவர்மனை பத்தி சொன்னீங்க, ஒரு நல்ல தகவல் அது. பல்லவர் காலத்துல வந்து ஆட்சி பொறுப்பு எடுக்கிறது என்பது மரணத்துக்கு சமமானது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி சொன்னீங்க. அங்கிருந்து வந்து இப்ப தெள்ளாறுலதான் நம்ம நந்திவர்மன் எடுத்ததா நமக்கு தகவல் இல்லைங்களா? ஆனா அது ஒரு பெரிய ஒரு சிறப்பா நம்ம அரசு, நீங்களாம் இப்ப இவ்வளவு பொறுப்புல இருக்கிறாங்க, இப்படி வரலாற்று நிகழ்வுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த பகுதியை கூட நம்ம ஒன்றும் சரி ஒரு சிறப்பாக ஆக்கலையா? நம்ம இவ்வளோ இவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய மன்னன், தமிழுக்காக உயிரை விட்ட மன்னன், அப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் இந்த விவரம் தெரிஞ்சவங்களும் கூட அதை ஒரு அந்த பகுதி நம்ம தெள்ளாறு போனீங்கன்னா இன்றைக்கு அது சுடுகாடு மாதிரி தான் இருக்காது. ஆமாம், இல்லைங்களா? ஏன்னா அது எப்படி அதை நந்தி கலமுகத்தை பாடுறாங்களோ அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. நந்தி கலமுகம் 100 பாட்டு பாடி அவன் எரிஞ்சுதா சொல்றாங்களா, அது கற்பனையா இல்லை உண்மையான கூட நமக்கு தெரியல. ஆனா அந்த பகுதியை பார்த்தா நம்ம இன்னைக்கு சுடுகாடு மாதிரியே இருக்குது. ஏன் அப்படிலாம் மாற்றாம இருக்கிறாங்க? இன்னைக்கு வரக்கூடிய ஒரு கவிஞர்களுக்கு கூட, இன்னைக்கு வரக்கூடிய அரசர்களுக்கு, இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கூட மணிமண்டபம் கட்டக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு ஆட்சி பொறுப்பே எடுக்க எல்லாரும் தயங்கின காலத்துல ஒரு துணிச்சலோட எடுத்திருக்கிற அந்த மன்னனுக்கு ஒரு மணிமண்டபமும் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறது வருத்தமான செய்தியா இருக்கிறது. ஒரு நல்ல தகவலை கிடைச்சது சார் எங்களுக்கு, ஒரு வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் ஒரு புரட்டி போட்ட மாதிரி இருந்தது. எங்க தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பாக எங்க நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு. நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ரிலவென்ட். ஏன்னா நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக இருந்தேன், அது என்னுடைய நான் இருந்த மாவட்டத்துலதான் வந்து அந்த இது தெள்ளாறு இருக்கு. தெல்லாரு இப்போ தற்போது ஒன்றியமாக இருக்கிறது, ஒன்றியமா இருக்கு. ஆனா தெல்லாருக்கும் நந்திவர்மனுக்குள்ள ஒரே தொடர்பு என்னன்னா, அங்க ஒரு காலேஜ் ஒண்ணு இருக்கு, அந்த காலேஜ் பேரு நந்திவர்மன் ஆர்ட்ஸ் காலேஜ். அதை தவிர்த்து மொத்த அந்த ஊருக்கு ஒன்னும் இது கிடையாது. பட் ஒருவேளை இப்ப இந்த இணைப்புல இருக்கக்கூடிய கவிஞர் வெண்ணிலாலாம் அந்த ஊர் பக்கத்து ஊருக்காரங்க தான், வந்தவாசி தான். இது ஒரு முன்னெடுப்பா எடுத்து நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ரிலவென்ட். ஏன்னா எல்லாருக்குமே வந்து மணிமண்டபம் கட்டியாச்சு, அது குறிப்பா வந்து தெல்லாரு எரிந்த நந்திவர்மனுக்கு கட்டாயம் வந்து அங்க ஒரு வேணும் வந்து நடக்கும்னு நான் நம்புறேன். நன்றி சார், நன்றி.
நன்றி. அடுத்து வணக்கம் ஐயா, மதுரையில இருந்து இருளப்பன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க இருளப்பன் ஐயா. பேசலாமா? ஆ பேசுங்க ஐயா. நான் திருமங்கலத்துல இருந்து பேசுறேன். ஐயாவோட உரையை இன்னைக்கு முதல் முறையா கேக்குறேன். மிக சிறப்பாக இருந்துச்சு. இது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சொந்தமா தாங்கள் நூல் எதுவும் எழுதிருக்கீங்களா? எழுதுற மாதிரி திட்டம் இருக்கா? நீங்க எழுதுனா ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதா கேக்குறேன். நன்றி. எது தெல்லாறு இந்த நந்திவரம் பாத்தீங்களா? பொதுவாகவே இப்ப நீங்க பேசின உரைகள் தொடர்பாக நூல் ஏற்கனவே எதுவும் எழுதிருக்கீங்களான்னு கேக்குறேன். ஆமா, இது சம்பந்தமா வந்து இப்போதைக்கு கூட காலாபாணின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த காலாபாணியின் நாவல் வந்து 1802 தூத்துக்குடியிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு 73 பேர்களை பற்றிய ஒரு நாவல் அது. அவங்க எப்படி பினாங்குக்கு போனாங்க, பினாங்குலேருந்து எப்படி அவங்க வந்து இந்தோனேஷியாவுக்கு போனாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருக்கேன். பட் எப்படின்னா 1802 எழுதின அதுக்கு சம்பந்தம்னு எழுதினேன்னா, தென்கிழக்கு ஆசிய நாடு அதான் அதில் வந்து அந்த காலாபாணியில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பற்றியும் வரும். ஏன்னா வந்து எல்லாத்தையும், ஏன்னா அதில் வந்து பினாங்கு வருது, அதில் வந்து சுமத்ரா தீவு வருது. ஏன்னா வேங்கை பெரிய உடையினத்தேவர் வந்து கடை பினாங்கு தான் அனுப்புவாங்க. அதுகளை பற்றி நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். பட் நந்திவரன் பற்றி யாராவது ஒருத்தர் எழுதணும், கட்டாயம் எழுதணும். நந்திவரன் வந்து மிக பெரிய வந்து அவருடைய கதையே வந்து ஒரு பெரிய சாகசம். அது ஒரு சிறுவன் வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்தான்ன்றது ஒரு பெரிய விஷயம். நிச்சயம் யாராவது எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன், கட்டாயம் எழுதணும். வணக்கம். நந்தி கிளம்பகம் எழுதி ஆசிய பேர் தெரியும்னு சொன்னாங்க ஐயா, தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. நந்தி கிளம்பத்துங்களா? தெரியலையே, நான் செக் பண்ணி சொல்றேன். ஆனா தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பத்தி நான் வந்து ஒரு 4 நாடுகளை பத்தி வந்து வரிசையை வந்து அமிர்தம் பத்திரிகையில் எழுதினேன். பர்மா, இந்தோனேஷியா, அப்புறம் வந்து மலேசியா, இதை பத்தி வந்து தொடர்ந்து ஒரு ஒரு 4 எழுதுறேன். 4 நாடுகளை பத்தி எழுதுனேன், அப்புறம் விட்டாச்சு, அடுத்து எழுதல. வணக்கம். நான் விசாகன் லண்டன்ல இருந்து தொடர்ச்சியாக இன்று 10th நாள் என்று நினைக்கின்றேன். பலவித விடயங்களை பல்வேறு கோணங்களில் பலர் ஆராய்ச்சி செய்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கடல் வாணிகம் பற்றி நீங்கள் பேசின கருத்துக்கள் அத்தனையும் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இந்த நாடுகளில் எல்லாத்துக்கும் நீங்கள் விஜயம் செய்திருக்கின்றீர்களா? நான் வந்து சிலதுக்கு பண்ணியிருக்கேன். சிலதுக்கு வந்து மலேசியாவுக்கு போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், இந்தோனேஷியா போயிருக்கேன், பிலிப்பைன்ஸ் போயிருக்கேன். நான் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இப்போ 4 நாடுகளை பற்றி நான் எழுதியிருக்கேன். என்ன காரணம்னா, நான் போன நாடுகளை பற்றி தான் எழுதுவேன், மற்ற நாடுகள் நான் இன்னும் போகல, அதனால நான் எழுதலை. பட் நான் இதில் வந்து எனக்குரிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து 4 நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இந்தியனைசேஷன் என்றது பேராசிரியர் சீடஸ் மற்றது பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் இதை பற்றி அருமையான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், அந்த நீங்கள் அந்த எம்என் சீனிவாசன் என்ற ஒரு மாநிலவியலாளர், அவர் வந்து பிரமனைசேஷன், சயின்ஸ் ரொட்டேஷன், யூரோப்பியனைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் என்ற கருத்தை முன்வைத்து பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார். இந்த இந்தியனைசேஷன் என்றது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வணிகர் மூலமாகத்தான் இந்த பண்பாட்டு அம்சங்கள் இந்த நாடுகளுக்கு பரவி இருக்கிறது. நான் தாய்லாந்து, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா அண்ட் சைனா, இந்த நாடுகளுக்கு நான் போன பொழுது எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவதானிக்க முடிந்தது. அங்கும் இருந்த மியூசியம் குரேட்டர்ஸ் அவையிலோட பேசியக்களையும் அவர்கள் சொன்னார்கள், இந்த வணிகர்கள் மூலமாக இந்த பண்பாட்டு அம்சங்கள் பரவின என்று. இதை உறுதிப்படுத்துவதற்காக தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த ராஜவேலு, செல்வகுமார் அவர்களோடையும் கலந்தாலோசிக்க அவர்களும் இதையே சொன்னார்கள், இந்த வணிகர்கள் எடுத்து சென்ற விடயங்கள் தான் அங்கே பரவின என்றும்.
மற்றது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அடிமை வர்த்தகத்தை பற்றி நீங்க ஜெயசீலன் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து நான் அவரோட பேசியிருக்கிறேன். அவர் வந்து மேற்கு மாநகர்களோட தான் கூடுதலாக இந்த அடிமை வர்த்தகங்கள் இருந்ததை பற்றி குறிப்பிருக்கிறதாகவும், கிழக்கு நாடுகளுக்கு இந்த அடிமை வர்த்தகம் சென்றிருக்கின்றதா? ஆமா, அதாங்க எனக்கு ரெண்டு கேள்வி கேட்டீங்க. ஒன்று வந்து இந்த உங்களுக்கு முன்னால் கேட்டவங்கள நந்தி கலம்புகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க. அது செக் பண்ணி பார்த்தப்ப அது தெரியல யாருன்னு, ஆசிரியர் யாருன்னு வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்னது வந்து இந்த அடிமை வணிகமே வந்து மேற்கு நாடுகளை முன்னிறுத்தி தான். ஏன்னா இந்த அடிமைகள் வந்து கொண்டு போகப்பட்டதே வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பணக்கார வீடுகளை அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி தான் வந்து போனது. ஏன்னா ஒவ்வொரு பணக்கார வீட்லேயும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணக்கார வீட்லேயும் வந்து ஐரோப்பிய பணக்கார வீடுகளில் வந்து ஒரு ஆளை வந்து அங்கே வேலைக்கு வச்சுருவாங்க. அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அது எலிசபெத்தன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது நீக்ரோக்களை வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறது, அந்த வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டு அவனை வந்து அந்த வேலையால பார்க்குறதுக்கு வெளியே வேடிக்கை பார்க்குறேன்னு ஆள் வருவாங்க. ஆள் கருப்பா இருக்கானா, சுருட்டையா இருக்கா, உடம்பு சுருட்டையா இருக்கா, எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கானா, ஆக்டிவா இருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்கு. அதே மாதிரி வந்து இங்க இருந்த எல்லா ஆட்களுமே வந்து உங்க வந்து மனித வியாபாரமே வந்து எல்லாமே இவங்க நோக்கி போனது பூரா ஐரோப்புக்கு தான், யூரோப்புக்கு தான். மற்ற இடங்கள்ல இருந்தது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து நம்ம ஆட்கள் கடத்தி கொண்டு போய் இப்ப மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ கூட்டிட்டு போனாங்கன்னா அங்க வேலை செய்ய வைப்பாங்க. கோட்டை கட்டுறதுக்கு ஏதாவது வேலை செய்யறதுக்கு வச்சுக்கிடுவாங்க. அதுவும் அடிமை வணிகம் தான் அதுவும். ஆனால் வந்து வீட்டு வேலைக்கு கொண்டு போனது வந்து ஐரோப்பியர்கள் தான். இவங்களை வந்து வீட்டு வேலைக்கு பயன்படுத்தினது அவங்க தான். நம்ம இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து இந்த மனித வியாபாரம் எல்லாமே வந்து கோட்டையை கட்டுவதற்கு, ஏதாவது குளங்கள் வெட்டுவதற்கு, வீட்டு வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி. பட் வீடுகளில் வந்து ஐரோப்பியாவில் வந்து வெறும் வீட்டு வேலைக்கு மாத்திரம்தான் வந்து அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அதை பற்றி வந்து டாக்டர் ஜெய்சில ஸ்டீஃபன் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். ஐரோப்பிய பகுதியில் அடிமை வணிகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். அவரோட நான் பேசிக்கல. அவர் வந்து கொலோனியல் பீரியடுக்கு தான் இந்த விஷயங்கள் நடந்ததாகவும், அதுக்கு முந்தின விஷயங்கள் பற்றி தனக்கு தெரியாதுன்னு சொன்னார். தென்கிழக்காசிய நாடுகளுக்கு இந்த அடிமை வியாபாரங்கள் ஏதாவது ஈடுபட்டதற்கான சான்றுகள் ஏதாவது தென்படுகின்றதா? அதாவது நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகள், செப்பேடுகள் அதுதான். இது வந்து தனிப்பட்ட ஆட்களை பற்றி தான் வந்து கல்வெட்டுகள், செப்பேடுகள் இருக்கும். பொதுவான விஷயங்கள் என்று சொன்னால் வந்து ஒருவேளை ஓலையில் எழுதப்பட்டிருந்திருக்கலாம். அது நம்ம ஏன்னா ஓலையினுடைய வாழ்நாளே வந்து அதிகபட்சம் 150 வருஷம், 200 வருஷம் தான். அது ஒருவேளை செல்லுக்கு இறையாக இருக்கலாம், அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் ஜெசுவிட் ஃபாதர்ஸ் அவங்க இப்போ வந்து ஐரோப்பியர்கள் வந்து ஏறக்குறைய வந்து 1400-1500களில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 1500களில் இங்கேருந்து அவங்க ஜெசுவிட் ஃபாதர்கள், போர்ச்சுகீசிய ஃபாதர்கள், இவங்க எழுதின கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் அந்த எழுதின செய்திகளை வச்சு தான் வந்து ஸ்டீஃபன் சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னால் நம்ம டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்றது ஒரு குறை தான். ஏன்னா அது வந்து நம்மளுடைய பண்பாட்டில் அது கிடையாது. அது தனிப்பட்ட ஆட்களை பத்தி எழுதுறது நம்மளுடைய பண்பாட்டுல கிடையாது. அதனால நமக்கு நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை இனிமேல் கண்டுபிடிச்சப்படலாம்னு தெரியல, பட் இப்போதைக்கு இல்லை. நான் குறிப்பிட்டது போல அந்த சீடஸ் என்பவர் வந்து இந்தியனைசேஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த நூலும், மற்றது பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி இந்த நூல் வந்து இதுவும் இந்த இந்தியனைசேஷன் எப்படி நடந்தது, இந்த வணிகர் மூலமாகன்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களை தருகின்றன. அடுத்தது இந்த நாகப்பட்டினம் டு இந்த நூல் சொன்னதீபா, இதுவும் வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு மேலும் சான்றுகளை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள். மிகவும் அற்புதமான கருத்து. மற்றது நான் பேராசிரியர் சுப்ராயிலு மற்றது நொப்ரு கரசிமா வேதாசலம் பேராசிரியர் சண்மு போன்றவர்கள் தாய்லாந்தில் செய்த ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக அவருடன் கலந்து ஒரு பேசியிருக்கின்றேன்.
ஆனால் நபுரு ஹரசிம்மாவை மட்டும் எனக்கு சந்திக்க முடியவில்லை, அவர் வந்து விட்டார். அந்த தாய்லாந்தில் அவர்கள் செய்த ஆராய்ச்சி ஒரு இந்த உங்களோட கருத்துக்கள் எல்லாத்துக்கும் மிகவும் நிறுவனத்திற்கு இருந்தது. மிகவும் அற்புதமானவை, தொடர்ந்து பணியாற்றுங்கள். நன்றி ஐயா. அடுத்து யாரேனும் கருத்துக்களை விரும்பினால் கூறலாம். மிகச்சிறப்பான கருத்துக்கள் ராஜேந்திரன் ஐயா, பல்வேறு ஆய்வு தரவுகளோடு மிகச்சிறப்பாக இருந்தது. நன்றிகள். கரிவரதராஜன், சாந்தம், உலகத்தமிழ் வளர்ச்சி ஆய்வு மையம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. வேறு வினாக்கள்? வணக்கம் ஐயா. மெல்பர்ன்ல இருந்து சுகுமாரன் பேசுறேன் ஐயா. ஒரு அருமையானது ஒரு உரை. இந்த பயணம், இந்த 10 நாட்களும் ஒரு மாபெரும் கடல் பயணம் செஞ்சு, இது பல நூறு ஆண்டுகளாக இருந்த, பல 1000 வருஷம் கூட சொல்லலாம் இருந்த ஒரு தமிழனுடைய வரலாறு, அந்த பண்பாடு பரவலை வந்து அருமையா இந்தோனேசியாவில் ஆரம்பிச்சு மலேசியா வழியா வந்து வியட்நாம், கம்போடியா, இன்றைக்கு அதுக்கு முத்தாய்ப்பா அதுக்கு காரணமா இருந்த கடல் பயணத்துல வந்து நிறைவுபடுது இன்னைக்கு. மிக அருமையானது. இது பல ஆய்வாளர்களையும் ஒரு இளைய தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு பயணம். இதுக்கு இந்த அரண் அறக்கட்டளைக்கும் உலகத்தமிழ்ச் சங்கத்துக்கும் மிகுந்த நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம் ஐயா. உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. இல்ல எனக்கு ஒரு சின்ன ஐயம் ஐயா, இப்ப கடல் வழி பயணத்துல காற்றையும் கடல் நீரோட்டத்தையும் பயன்படுத்தி மரக்கலங்கள் சென்றுள்ளன. அதே மாதிரி திரும்பி வரும்பொழுது அந்த நீரோட்டம் வந்து திரும்பி வருவதற்கு தகுந்தாற் போல மாறி வருதுன்னு படிச்சிருக்கோம் ஐயா. இப்போ அந்த காலத்துல இருந்த அதே கடல் நீரோட்ட வழிகள் தான் இப்பவும் இருக்குதா? ஒன்று. இரண்டாவது, இப்போ சமீபத்துல நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையினால சில நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து வேறு நாட்டுக்கு போகணும்னு இந்த செல்லும் பொழுது கூட சமீபத்துல நாங்க கேள்விப்படுறோம், இப்ப ஆஸ்திரேலியாவில வரக்கூடிய படகுகள்லாம் வந்து இப்ப இலங்கையிலிருந்து புறப்பட்டு அல்லது தமிழக கடற்கரை ஓரத்திலிருந்து புறப்படக்கூடிய சில படகுகள் கூட அது இந்தோனேசியா வழியா தான் வருது. அங்க வந்து அங்கு தங்கிட்டு அதுக்கு பிறகு அங்கிருந்து வேறு அந்த மார்க்கம், அவங்களும் வந்து இந்த கடல் நீரோட்ட வழியை தான் கடைபிடிக்கிறதா கேள்விப்படுறோம். இப்போ நீங்க இந்த ஆய்வாளர் என்ற வகையில இதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்ப இருந்து அதே மாதிரியான கடல் நீரோட்டங்கள் தான் இப்பவும் இருக்குதா? எத்தனை நீரோட்டங்கள் இருக்குதுயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நன்றி. அதாவதுங்க, கடல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பல்கள் எல்லாமே வந்து கட்டுப்பான அதே டெக்னாலஜி தான் இன்னைக்கு வரைக்கும். அதாவது சைஸ் வேணா பெருசா இருக்கும், அப்ப சின்னதா இருக்கும், இப்ப சைஸ் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து கட்டுமானம் அதே மாதிரிதான். இதுல கூட ஆனந்தரங்க பிள்ளை கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, 3rd அலை வரும் பொழுது கப்பல் உள்ளே செல்றது அப்படின்னு சொல்லுவாரு. அது கூட வந்து நாங்க ஒரு இதுல நடத்துறப்ப ஒரு இவர் நம்ம ஜோ அவர் சொல்லியிருந்தாரு, சாகித்ய அகாடமி விருதாளர் ஜோ அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு கப்பல்கள் வந்து உள்ள போகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் 2 அலைக்கு வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த 3rd அலை வரும்பொழுது தான் வந்து அவங்க வந்து உள்ளே போவாங்க. அது 3rd அலை தான் எப்போ ஒவ்வொரு முறை 3rd அலை தான் வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பட்டறிவில் நமக்கு வந்தது, புதுசாக நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல, அப்போ வந்தது. அப்போ இருந்தக்கூடிய அதே நிகழ்வுகள் தான் இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு வந்து இரவு நேரங்களில் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறது வந்து நட்சத்திரங்களுடைய வழி வச்சு தான். அதே மாதிரி காற்றுகளை வந்து பயன்படுத்தி போனோம். அப்ப என்ன, காற்றுகளுக்கு வந்து பயன்படுத்த திரைச்சலைகள் பயன்படுத்தியிருந்தோம். அந்த திரைச்சலையை வந்து காத்துக்களை வச்சு உப்பை வச்சு அதுல வச்சு நம்ம போவோம். இப்போ வந்து காற்றுகள் காற்று மூலமா நம்ம காற்றை எதிர்த்து நம்ம போகலாம், காற்றை எதிர்த்து போகலாம். ஏன்னா வந்து இயந்திரங்கள் மூலமா போறதுனால நீராவினால போச்சு, அப்புறம் டீசல்னால வந்தது. ஏன்னா ஒன்னொரு மாற்றங்கள், முதல்ல நீராவி போனது, அப்புறம் டீசல், இப்போ வந்து எல்லாமே இருக்கு. இப்போ வந்து அணுசக்தியில இயங்கக்கூடிய கப்பல்கள்லாம் கூட இருக்கு. அதனால வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நீரோட்டம் நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ
ஏன்னா நீரோட்டத்தை எதிர்க்கணும் போகலாம். அன்றைக்கு வந்து நீரோட்டத்தை ஏன் வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா வந்து மனித சக்தி வந்து அதுக்கு எதிர்ப்பு போக முடியாதுன்ற நம்பிக்கையில, இன்றைக்கு மனித சக்தியானால வந்து அந்த இயற்கை சக்தியை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்ப வந்து அதெல்லாம் பெருசா பண்றதில்ல. இப்போதைக்கு அவங்க ஃபாலோ பண்றது ஒன்னே ஒன்று வந்து மேல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை வந்து பாத்துக்கிறது. மற்றபடி இதுக்கு அதுக்கும் தேவையில்லாம போச்சு. இப்ப எல்லாம் அந்த இது வந்த பின்னால மேரினஸ் கேம்பஸ் வந்த பின்னால இப்ப அந்த பிரச்சனையும் அவங்க மேலே யாரும் பாக்குறது இல்ல. ஆக்சுவலா இப்பயும் சொல்லுவாங்க வந்து வலது பக்க கப்பலுடைய வலது பக்கத்துக்கு பேரு இருக்க பேரு ஸ்டார் போர்டுன்னு வாங்க. ஒரு கப்பல் இருந்துச்சுன்னா வந்து வலது பக்கத்துக்கு பேரு ஸ்டார் போர்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஸ்டாரை வேடிக்கை பாக்குறது, ஸ்டாரை வேடிக்கை பார்த்து அந்த திசையை நிர்ணயிக்கிறதுக்காண்டி ஸ்டார் போர்டுன்னு சொல்லுவாங்க. பேர்ல தான் அது இருக்கே ஒழிய இன்றைக்கு அது பயன்பாடு இல்லை. ஏன்னா வந்து விஞ்ஞான வளர்ச்சியினால அந்த பயன்பாடு இல்லை. நன்றி ஐயா, நன்றி. இப்ப பர்மாவில வந்து பர்மாவில தேக்கு மரத்தை வெட்டி போட்டாங்கன்னா தூத்துக்குடிக்கு பக்கத்துல அது வந்து கரை சேரும் அப்படின்னு சரித்திர நாவல்கள் படிச்சிருக்கிறோம். அது சரித்திர புத்தகத்திலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். நாவல் மட்டுமல்ல புத்தகங்கள்ல அந்த அதனுடைய அந்த நீரோட்டம் அங்க இருந்ததாக படிச்சிருக்கேன் ஐயா, அதனாலதான் கேட்டாங்க. நன்றி ஐயா, வணக்கம். அது சொல்லுவாங்க, அதாவது எனக்கு ஒரு சின்னதா ஒரு கேள்விங்க ஐயா. ஒண்ணு இல்லைங்கய்யா, முதல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா யாது முறை யாவரும் கேளீர் அப்படின்ற வரிகளை வந்து உயிரோட்டமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 1027 நிலக்கரி தொடர்பா ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க ஐயா, நிலக்கரி வந்து ஆணிவமா இது பண்ணாங்க அப்படின்னு. ஆனா இப்பதான் நம்மளுக்கு வந்து ட்ரெயினுக்கு நிலக்கரி தேவைப்படுது. அதாவது வந்து சொல்லுவாங்க இந்த வந்து தேக்கு மரத்தை வந்து அங்க வெட்டி போட்டா இங்க வந்து சேரும், அங்க வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இந்த பழக்கம் வந்து அந்த காலத்திலே உண்டு. அந்த காலத்துல வந்து ஈவன் யூரோப்பால வந்து இதை விட மோசமான நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அதாவது கப்பல்ல போகையிலேயே ஒரு செய்தி ஏதாவது ஒன்று எழுதி ஒரு தண்ணி பாட்டிலில் போட்டு விட்டோம்னா, கார்க்கு போட்டு போட்டு விட்டோம்னா அது அங்கே போய் சேரும், இங்கே போய் சேரும், அதில் சில செய்திகள் வரும், அப்படி இப்படிலாம் வந்து சில நம்பிக்கைகள்லாம் உண்டு. இது எல்லாமே சும்மா நாவல்கள்லையும் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் நாவலாசிரியர்கள் பண்ண ஒரு டெக்னிக் அது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அந்த மாதிரிலாம் வந்து அங்கே இது தேக்கு மரத்தை விட்டால் இங்கே வந்து சேரும், தூத்துக்குடியில் வந்து இறங்கும், அதே மாதிரி வந்து அங்கே வந்து எண்ணூரில் வந்து ஏறும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நடந்ததும் இல்லை. ஒருவேளை ஏதாவது இயற்கையாக எங்கேயாவது அங்கேருந்து அடிச்சுட்டு வரப்பட்டது, எப்பயாவது வந்து இங்கே சேர்ந்துருக்கலாம், அதை எடுத்தவன் வந்து நான் தான் அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். அவன் வச்சுக்கிறதுக்காண்டி எங்கள் தாத்தா அனுப்பிச்சு விட்டார் அங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா சொல்லாமல் ஒழிய இதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் வந்து இறங்காது. இப்போ அது நம்ம இவன் போஸ்ட்மார்ட்டம் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து அவங்க வந்து நீரை வந்து இறங்க வாய்ப்பு இல்லை. இது சும்மா நம்பிக்கைகள் தான், இது உண்மையெல்லாம் இல்லை. நன்றி ஐயா. வேறு வினாக்கள்? வேறு யாரேனும் கருத்து கூற விரும்புகிறீங்களா? ஒரே ஒரு நிமிடம் சொல்லுங்க. இந்த 109 நாட்கள்ல இந்த 10 நாட்களையும் தமிழர்களின் சொத்தாக்கி கொடுத்த மாதிரி உலக தமிழ் சங்கத்திற்கும் சென்னை அரண் தமிழ் அறக்கட்டளைக்கும் அத்தனை பேரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் அம்மா. நன்றி, மறக்க முடியாத 10 நாட்கள். நன்றி, நன்றி ஐயா. பேராசிரியர் மகேஸ்வரன். மகேஸ்வரன் ஐயா, வேறு ஏதும் கருத்துக்கள்? கலந்துரையாடல் பகுதியை நிறைவு பயிரலாம் நினைக்கிறோம் ஐயா. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் ப. அன்புச்செழியன் ஐயா அவர்களை உரையாற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை உலக தமிழ்ச்சங்கமும் சென்னை அரண் தமிழ் அறக்கட்டளையும்
இணைந்து நடத்திய தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர் ஆட்சியும் பண்பாட்டு பரவலும் என்ற இந்த இணையவழி கருத்தரங்கின் நிறைவு நாளான இன்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர் வணிகம் என்ற தலைப்பிலே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியின் அலுவலர் ஐயா முனைவர் மு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய பல நாடுகளை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 10 நாட்களாக அறந்தமிழ் அறக்கட்டளையோடு இணைந்து பயணித்த இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர் ஆட்சியும் பண்பாட்டு பரவலும் என்ற இந்த ஒரு கருத்தரங்கத்தின் வாயிலாக மிக அரியதொரு கருத்துக்களை எல்லாம் நாம் இங்கு ஒருங்கிணைத்திருக்கின்றோம். தமிழர்களுடைய பண்பாட்டு பரவல் தொடர்பாகவும், தமிழர்களுடைய தொன்மை தொடர்பாகவும், தமிழர்களுடைய வணிகம் தொடர்பாகவும் நாம் இங்கு ஒருங்கிணைத்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அதற்கு முன்பு நடத்திய பல இணையவழி ஆய்வரங்குகளில் ஒரு குறிப்பிட்ட நாடுகளை பற்றி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல கூறுகளை நாம் ஆய்ந்தறிந்தோம். இப்பொழுது ஒருங்கிணைத்த நிலையிலே மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல்களை, அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு பரவல்கள் எல்லாம் எப்படி வந்தன என்பதை நாம் அறிந்தோம். அதில் ஐயா குறிப்பிட்டதைவாறு அந்த நந்திவர்மனுடைய செய்தி ஒரு 2-3 நிகழ்வுகளிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கையால் அதன் வழியாக இந்த செய்தியும் பரவும் என்று நான் நம்புகின்றோம். அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தமைக்காக உலக தமிழ்ச்சங்கம் பெருமைப்படுகின்றது. காரணம், பல அறிஞர் பெருமக்களை அழைத்து நாம் இதுவரையில் இந்த பயணத்திலே அவர்களை பேச வைத்தோம். இப்பொழுது ஒரு அறிஞராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த நிர்வாகியாகவும், அது நடப்பில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையராக, கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலரை வைத்து இந்த நிகழ்ச்சியினை நாம் இன்றைக்கு அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இணையம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு, ஒலிவாங்கி அணைக்கப்பட்டிருக்கு. சரியா இருக்கா? சரியா இருக்கு. அந்த வகையில் இதற்கு நேரத்தினை ஒதுக்கி இங்கு வந்து இந்த சிறப்பானது ஒரு தலைப்பிலே இனிமையானது ஒரு உரையாச்சு, நீண்ட நெறி உரிய ஆதாரங்களோடு உரையாச்சு இணைப்பில் இணைந்திருப்பவர்களுடைய வினாக்களுக்கெல்லாம் அவருடைய ஐயத்தை தீர்க்கின்ற வகையிலே தெளிவான வெளியிருத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர் வணிகம் என்பதை பற்றி பார்க்கின்ற போது ஐயா அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார்கள். நாம் பொதுவாக தமிழர்களுடைய வணிகம், குறிப்பாக கடல் வணிகத்தை பற்றி பார்ப்போமே, ஆனால் நம்முடைய சங்க காலத்திற்கு முன்னரிலிருந்தே இதற்கான சான்றாதாரங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பற்றி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தங்களுக்குள் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கூட்டமைப்பாக இப்படி ஒரு பெயரினை அவைகள் தாங்கி இருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு முன்பு இந்தியாவினுடைய பெயரிலோ அல்லது சீனாவினுடைய பெயரிலோ ஒட்டி கொண்டுதான் இந்த நாடுகள் எல்லாம் இருந்தன. அவைதான் இந்த நாடுகளுக்கு அடையாளத்தை கொடுத்துக் கொண்டிருந்தன. இப்பொழுதுதான் அந்த நாடுகள் தத்தம் நாடுகளுக்குரிய அடையாளத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில இவ்வாறு தனித்து செயல்பட தொடங்கி இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு
இந்தியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நமது இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற போது அந்த இனத்தை சார்ந்த அந்த மரபின வந்த நாமும் பெருமைக்குரியவர்களாக இருக்கின்றோம். இந்த கடற்படி வணிகத்தை பொறுத்தவரையில் நாம் வரலாற்றிலே பார்ப்போமேயானால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பல நாடுகளோடு நமது தமிழகம் இந்தியா குறிப்பாக தொடர்பிலே இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகமாக குறிப்பிடப்படுவது சிந்து சமவெளி நாகரிகம் இதுவரையில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படை. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று குறிப்பிடுகிறார்கள். திராவிட நாகரிகம் என்றால் அது தமிழ நாகரிகம் தான். இந்த தமிழ நாகரிகம் இருந்த காலத்திலே சுமேரிய நாட்டிலே சுமேரிய நாகரிகம் தழை தோங்கி இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அந்த சுமேரியாவில் சிந்து சமவெளியினுடைய முத்திரைகள் காணப்பட்டிருக்கின்றன, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கண்டுபிடிப்பு என்பது சுமேரியாவோடு தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு இருந்த வணிக தொடர்பினை நமக்கு புலப்படுத்துவதாக இது அமைந்திருக்கின்றது. அதுபோல இந்தியாவிலே குறிப்பாக பார்ப்போமேயானால் குஜராத்தில லோதால் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு துறைமுகத்திலிருந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறந்த துறைமுகமாக அந்த துறைமுகமானது இருந்திருப்பதாக ஆய்வறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அங்கிருந்து மேலை நாடுகளுக்கு நிறைய கப்பல்கள் சென்றதாக, வணிகத்திற்காக கப்பல்கள் சென்றதாகவும் குறிப்புகள் இருக்கின்றன. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாய்வுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்திரைகளிலே கூட கப்பல் உருவம் படித்த முத்திரைகள் எல்லாம் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். இதற்கு முன்னோடியாக தமிழர்கள் கடல்மூடிகளாக வாழ்ந்திருக்கின்றதற்கான அடையாளங்களும் இருக்கின்றன. கரிகால் பெருவளத்தான் வெண்ணி பரந்தலையிலே வெண்ணி போரிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு பெண்பார் புலவர் பாடுகிறார் அவரை பற்றி. அப்படி பாடுகின்ற போது கடலிலே காற்றை பயன்படுத்தி மரக்கலம் செலுத்திய அந்த மன்னனினுடைய முன்னோர்கள் தான் அந்த மன்னர்கள் என்று சொல்லி அந்த கரிகால் பெருவளத்தானே ஒரு போற்றுவதாக அந்த மூணாநூற்றில் ஒரு பாடல் இருக்கின்றது. அப்படியானால் அந்த முதலாம் அந்த கரிகால் பெருவளத்தானுக்கு முன்பே இந்த கடல் வழியிலே வணிகம் செய்யக்கூடிய ஒரு மரபு நமது தமிழ் மன்னர்களுக்கு இருந்திருப்பதையும் அது காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக அது மட்டுமல்ல, நம் மன்னர்கள் நம்முடைய நாட்டிலிருந்து மட்டும் வணிகர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, வெளிநாட்டிலிருந்தும் நிறைய வணிகர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை யவனர் என்ற பெயரினால் அழைத்திருக்கின்றனர். இந்த யவனர்கள் பற்றிய குறிப்பு கூட ஒரு நமது சாண்டிலியனுடைய யவனராணி கதையில கூட நிறைய அந்த அடிமை வர்த்தகம் பற்றி எல்லாம் உங்க ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அடிமை வர்த்தகத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் கூட அந்த சாண்டிலியனுடைய கதையில நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவனாக இருந்த காலத்திலே படித்திருக்கின்றேன். ஆகவே அது இது பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆதாரமாக நமக்கு இருப்பது, இலக்கிய ஆதாரமாக இருப்பது பட்டினப்பாலை. கடியலூர் ஒருத்தரங்கன்னர் பட்டினப்பாலையில் வந்து எப்படி எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வணிகத்திற்காக இந்த மரக்கிழங்கு இங்கு வந்தனே, இங்கிருந்து எப்படி எல்லாம் பொருட்கிழங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன, அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் எந்த மாதிரி நியாயமான ஒரு வணிகர்களாக இங்கு இருந்தார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதிலே அவர் சொல்கின்ற போது பார்த்தீர்களால் ஒரு இடத்திலே அந்த பாடலிலே சில வரிகள், நீரின் வந்த நிமிப்பறிப்புறவியின் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காடகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு என்று அதில் அவர் வந்து ஈழத்தில் வந்து வந்தது மட்டுமல்ல, பல நாடுகளிலிருந்தும் இங்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் காவிரி பட்டணத்திலே அந்த துறைமுகத்திலே வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற வரலாற்றையும் அதிலே குறிப்பிடுகிறார். அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது வணிகர்கள் எல்லாம் வந்து தமிழகத்திலே குவிந்திருந்த நிலையை காண முடியும். அது மட்டுமல்ல, மொழி பல பெருகிய படிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் என்று காவிரி பட்டணத்தினுடைய சிறப்பினை குறிப்பிடுகிறார். அங்கிருக்கக்கூடிய வணிகர்கள் தன்னுடைய பொருட்களை விற்பது மட்டுமல்லாது அங்கிருந்து வந்த பொருட்களை வாங்கிய நிலையும் குறிப்பிடுகிறார். தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கூடாது கொடுப்பதும் குறை கூடாது என்று அந்த வணிகர்கள் நியாயமாக தன்னுடைய பொருட்களை விற்றதையும் பிறருடைய பொருட்களை வாங்கியதையும் அங்கு குறிப்பிடுகிறார். அப்படி பல்வேறு விதமான சான்றாதாரங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சேரர்களுடைய துறைமுகமாக விளங்கிய அந்த முசிறி துறைமுகத்திலே பல கடைகள் மேலை நாடுகளுக்கெல்லாம் வணிகத்திற்காக சென்ற குறிப்புகளும் அங்கு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இது போன்ற ஒரு துறைமுகத்திலே இருந்து கொண்டுதான் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாசகத்தை எழுதியதாகவும் அந்த வாசகம் இன்றைக்கு
ஐநா சபையிலே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றிலையும் நான் பார்க்கின்றேன். இப்படி பல இடங்களிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக தமிழர்களுடைய அந்த வணிகத்தினுடைய எச்சங்கள் பல இடங்களிலே இன்றைக்கு ஆதாரங்களாக வரலாற்று ஆதாரங்களாகவும் மற்றவையாகவும் நமக்கு கிடைத்து அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாகவும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி திரைகிட ஓடி திரவியும் தேடு என்று சொன்ன அந்த வாசகம் அந்த மொழி கூட இதன் அடிப்படையிலே தான் எழுந்ததாக இருத்தல் வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு காலத்திலே தமிழகத்திலிருந்து சென்ற அந்த வாசனை திரவியங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரோமானிய பேரரசிலே இருந்திருக்கிறது. அதில் பிளினி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய குறிப்பில் எழுதுகிறார், ரோமானிய மன்னர்களை பார்த்து, ரோமானிய பேரரசே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், இல்லையே இந்த ரோமானியனுடைய ரோமானிய பேரரசனுடைய கஜானது காலியாகிவிடும், குறிப்பாக இந்த தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாசனை திரவியங்களை நம் நாட்டு மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே உங்களுடைய இந்த கஜானா கூட காலியாவதற்கான வாய்ப்பு உண்டு, ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று அந்த பிளினி என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. ஆக இப்படி இதையெல்லாம் பார்க்கின்ற போது கட்டுக்கடங்கிய ஒரு வணிகம் ஏற்றுமதியானது இந்த தமிழகத்திலிருந்து திராவிட மக்களால் பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு மிகப்பெரிய தனவந்தர்களாக செல்வந்தர்களாக தமிழ் மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இந்த வணிகத்தின் அடிப்படையிலே தான் தமிழ் மக்களுடைய இந்த இனப்பரவல் பண்பாட்டு பரவலானது உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஐயா அவர்கள் கூட தன்னுடைய குறிப்புரையில குறிப்பிட்டார்கள், இங்க இருக்கக்கூடிய இந்த நகரத்தார்கள் பல இடங்களுக்கும் சென்றார்கள், அந்த நகரத்தார்கள் சென்றது கூட இது போன்ற வணிகத்தின் அடிப்படையிலும் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பௌலத்தை செய்வதற்கு, அதாவது லேவாதேவி என்று சொல்லக்கூடிய வட்டிக்கு தொகை கொடுத்து உதவுவதற்காகவும் தான் அவர்கள் சென்றார்கள். அதன் மூலமாகவும் பல பண்பாட்டு பரவலானது இன்றைக்கு உலகம் முழுவதும் நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த மிகச்சிறந்த தமிழர்களுடைய இந்த கடல் வணிகமும் தமிழ் மன்னர்கள் கடலோடி இவர்கள் பயணித்ததையும் பிற்காலத்தில் இந்த வரலாற்று சான்றுகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருந்த போதிலும் கூட வாஸ்கோட காமாவுக்கும் கொலம்பஸுக்கும் கிடைத்த அந்த கடல் வழி பெருமையானது நம்முடைய மன்னர்களுக்கு கிடைக்காமல் போனதுதான் வருந்தக்கூடிய ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மிகச் சிறப்பானது ஒரு உரையை பல்வேறு விதமான தன்னுடைய நிர்வாக பணிகளுக்கு இடையிலும் கூட இதை அழகாக செம்மைப்படுத்தி ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொல்ல கொடுக்கக்கூடிய அந்த வகையில ஒரு நல்லாசிரியராக இருந்து செயல்பட்டு இந்த உரையினை அமைத்துக் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இந்தோனேஷியாவில் தமிழர் பண்பாட்டு பரவல் என்ற தலைப்பிலே உரையாற்றிய திரு விசாகன் மயிலாசலம் அவர்களுக்கும், சொர்ணபூமியில் மலேசிய தமிழர்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றிய முனைவர் துரைமுத்து சுப்பிரமணியம் அவர்களுக்கும், சிங்க இலக்கிய வழியில் தமிழர் பண்பாட்டு பரவல் என்ற தலைப்பிலே உரையாற்றிய எம் எஸ் ஸ்ரீலட்சுமி அவர்களுக்கும், சிங்கப்பூர் தமிழர்கள் புலம்பெயர்தல் முனைவர் என்ற தலைப்பிலே உரையாற்றிய முனைவர் இரா விமலன் அவர்களுக்கும், தொல்லியல் நோக்கில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தமிழக தொடர்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றிய முனைவர் திரு வேதாச்சலம் அவர்களுக்கும், வியட்நாமில் சமய வரவும் கோயில் கலையும் என்ற தலைப்பிலே உரையாற்றிய திரு சுபாஷ் சந்திர அவர்களுக்கும், வியட்நாமில் தமிழர் பண்பாடு என்ற தலைப்பிலே உரையாற்றிய திரு சதீஷ் சேவியர் அவர்களுக்கும், கம்போடிய தமிழர் பண்டைய வரலாறு என்ற தலைப்பிலே உரையாற்றிய திரு இரா ஞானசேகரன் அவர்களுக்கும், மேலும் கெமர் மக்களும் தமிழர் பண்பாடும் என்ற தலைப்பிலே உரையாற்றிய திரு தா சீனிவாசராவ் அவர்களுக்கும், தென்கிழக்காசிய நாடுகளில் இறுதி முத்தாய்ப்பாக தென்கிழக்காசிய நாடுகளில் தமிழர் வணிக்கம் என்ற தலைப்பிலே உரையாற்றிய ஐயா முனைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய ஒரு நன்றியினையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து, ஒரு துணையாக இருந்த அறந்தமிழ் அறக்கட்டளையினுடைய தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பானதொரு உரை. நிறைவாக ராஜேந்திரன் ஐயா எதுவும் கூற விரும்புறீங்களா? உலக தமிழ் சங்கம் மதுரைக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமான கட்டடம். எனக்கு தெரிந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த கட்டடத்தினுடைய பிரம்மாண்டம் போலவே அவர்கள் ஒவ்வொரு இடத்து செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து முனைவர் அன்புச்சரியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி உலகளாவிய வந்து தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அரண் நிறுவனத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய பிரியா கிருஷ்ணன் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு பெரிய அளவுல வந்து, ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய இதை கூட பார்த்தேன், பார்ட்டிசிபென்ட்ஸ் எண்ணிக்கை கூட பார்த்தேன், ஏறக்குறைய 100 பேருக்கு மேல பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிக சிறந்த ஒருங்கிணைப்போடு நன்றாக செய்திருக்கக்கூடிய
உலக தமிழ் சங்கத்து மதுரை தமிழ் சங்கத்திற்கும் அதே போன்று பிரியா கிருஷ்ணனுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிறைவாக முறையாக நன்றி கூற வருகின்றார் அரண் தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான ஒரு உரையை கேட்டு முடித்ததோடு நிறைவாக தொடர்ந்து 10 நாட்களாக இதை உணர்வு பூர்வமாகவும் அறிவு தேடலாகவும் எல்லாவற்றையும் மனம் நிறைந்தும் அறிவு நிறைந்தும் நாம் அத்தனை செய்திகளையும் மிக அழகாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நிறைவாக நிறைவுரை கொடுக்க வேண்டிய ஒரு நன்றி உரை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே என் நிகழ்வில் சொல்வது உண்டு, நன்றியுரை என்பது என்னை பொறுத்தவரை நமது நிகழ்வை பொறுத்தவரை அடுத்த அந்த நன்றி அடுத்த உடனடியாக அடுத்த நிகழ்வுக்கான தொடக்கம் என்றே நான் சொல்வேன். அந்த வகையிலே இந்த நிகழ்வு மிக அரிதான ஒரு தலைப்பின் கீழே மிக அரிதான நமது நமக்கு அறிந்த அறியாத பல சிறப்புரையாளர்களை கொண்டு மிக சிறப்பாக நடந்தேறியது. அந்த வகையிலே அவர்கள் அனைவருக்குமே இந்த வேளையிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக இன்று நமக்கு மிக சிறந்த ஒரு உரையை அளித்த நமது ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு மிக பெரியதொரு நன்றியை நான் உலகத்தமிழ் சங்கம் சார்பாகவும் அரண் தமிழ் அறக்கட்டளை சார்பாகவும் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் மிகுந்த பணிப்பொழுவில் இருக்கக்கூடியவர், மிகுந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இருந்தாலும் நான் கேட்ட உடனே அவர் ஐயா நீங்கள் இதை குறித்து பேச வேண்டும் என்று உடனே அவர் உடனே எந்த வித மறுப்பும் இல்லாமல் சரியம்மா என்றார். அந்த வகையிலே அவர் ஏனென்றால் நான் அவரை அணுகியது மிக முக்கிய காரணம் ஏனென்றால் ஐயா அவர்கள் தொடர்ந்து வரலாற்று நூல்களை பல்லவ செப்பேடுகள் போன்ற கல்வெட்டார் ஆய்வுகள் தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் வரலாற்று ஆய்வுகள் ஆகியவற்றை முன்னெடுத்து அது மட்டுமல்லாமல் இலக்கியத்தில் ஐயா அவர்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். நிறைய நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே தமிழுக்கு தொடர்ந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஐயா சொன்னது போல ஆய்வு என்பது பொதுவாக நூல்களை மட்டும் படித்து விட்டு அப்படியே சொல்லி சென்று விடுவது அல்ல, அதை தாண்டி நாம் கல ஆய்வுக்கும் சென்றும் பல பல செய்திகளை பார்க்கும் பொழுதுதான் ஒருவர் கேட்டார்கள், ஐயா நீங்கள் 11 நாடுகளுக்கும் சென்றீர்களா என்று கேட்டபோது அவர் உடனே சென்றீர்களா, அதே போல் நீங்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்ட உடனே அவர் ஒரு பதில் சொன்னார், அதாவது நான் 4 நாடுகளுக்கு தான் சென்றிருக்கின்றேன், அந்த அதனால் 4 நாடுகளை பற்றி மட்டும் நான் முழுமையாக எழுதியிருக்கின்றேன் என்றார். இயல்பாக ஒரு ஆய்வாளர், ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர், நடுநிலைமையோடு இயங்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படித்தான் சொல்ல இயலும். நான் எல்லாவற்றையும் எழுதிவிட்டேன் என்று சொல்ல இயலாது. காரணம் நமக்கு ஒரு சின்ன உறுத்தல், நமக்கு எல்லா விடயங்கள் நூல்களை எல்லாம் கொண்டு நம்ம தொகுத்து எது கொடுத்தாலும் நமக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்து கொண்டிருக்கும். நாம் எப்படி அதை பார்க்காமல் நாம் சொல்ல இயலும்? அதை பற்றி நாம் நமது கருத்து என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? காக்கா வெள்ளை காக்கா என்றால் உடனே நாமும் அதை வெள்ளை காக்கா என்று சொல்லிவிட வேண்டுமா என்று ஒரு உணர்வு சிறந்த ஒரு ஆய்வாளனுக்கு உண்டு. அந்த வகையிலே ஐயா அவர்கள் அதை மிக அருமையாக பதிலாகவும் சொன்னார்கள். இரண்டாவது ஐயா அவர்கள் சொன்னதிலே அந்த ஓலை அடிமை மனித அடிமைத்தனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இங்க ஏதாவது நமக்கு அந்த மாதிரியான ஒரு சான்றுகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த எனக்கு உடனே ஐயா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு தோன்றியது என்றென்றால் நாயன்மார்களிலே சுந்தரர் வரலாறு நாம் அனைவரும் தமிழ் மக்கள் அறிந்த ஒரு வரலாறு. அந்த அந்த கதையை அனைவருக்கும் தெரியும், அதனால் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுந்தரர் திருமணத்தின் போது சிவபெருமான் தான் வந்து ஓலைச்சுவடியை காமித்து இவர் என்னுடைய அடிமை, எனக்கு இவர் அடிமையாக எழுதி கொடுத்த ஓலை இதோ என்று கொடுப்பார். உடனே அவர் சுந்தரர் கோவப்பட்டு உடனே அதை கிழித்து விடுவார். அந்த இன்னொரு என்னிடம் இது வந்து மறு தோன்றிதான், ஆனா என்னிடம் மூல ஓலை இருக்கிறது என்று சொல்லுவார். அது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அது பக்தி காலம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு புராணத்தில் நமக்கு பதிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதற்கு முன்பும் இருந்திருக்கும் என்று பொருள் கொள்ளக்கூடியதுதான். அது அந்த ஒரு சான்றாக கூட இந்த இடத்தில் நாம் எடுத்து வைக்கலாம். ஐயா ஒருவேளை தொடர்ந்து பேசி கொண்டிருந்தவனால் மறந்திருக்கலாம். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது துரியன் பழம். ஐயா அவர்கள் சொன்னார்கள் துரியன் பழம் வந்து சாப்பிடுவதற்கு ஒரு மாதிரி நாற்றம் எடுக்கும் என்று. அதை நான் வந்து உண்மையிலேயே நான் மலேசியா சென்ற பொழுது என் கணவரிடம் கட்டாயமாக எனக்கு துரியன் பழம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மலாக்காவில் நான் அந்த துரியன் பழத்தை வாங்கி உண்ணும் பொழுது அந்த பழம் பார்க்கும் பொழுது நமது பலாப்பழத்தை போன்று மிக அருமையாக அதே மாதிரியான மறு உருவம் தான் அது, ஆனால் சின்னதாக இருக்கும் அளவுதான், சரி அதோடைய அளவு மட்டும் சற்று சின்னது. அதை எடுத்து அந்த பழம உள்பகுதி கூட நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், அழகான பலாச்சுழை போன்ற அழகான ஒரு அமைப்பு உடையது.
சரி நல்லதான் இருக்கு, இதை போய் இருக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு எடுத்து அதை எடுத்து உண்ணும் பொழுதுதான் அதோடைய நாற்றம் அப்பப்பால் இயலவில்லை. அதை மீறியும் அதன் சுவையை என்னவென்று அறிய வேண்டும் என்று நான் உண்டு பார்த்தேன். அதை கூட ஒரு வீடியோ எடுக்க சொல்லி இதை எடுங்கள் என்று எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக ஐயா அவர்கள் சொன்னார்கள், எல்லா நாடுகளுக்கு சென்றாலுமே வந்து அனைவருமே நாம் விஐபி தான், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு வரவேற்பார்கள் என்று இதை நான் அனுபவித்திருக்கின்றேன். காரணம், நான் இந்தோனேஷியா சென்று திரும்பும் பொழுது எனக்கு விமானம் செல்வதற்கு நேரம் எனக்கு கடந்து விட்டது. மிக விரைவாக செல்ல வேண்டிய ஒரு அவசரத்தில் இருந்தேன். அப்பொழுது கார் நம்ம புக் செய்து வந்திருந்தது. அவரிடம் சொன்னேன், நீ விரைவாக எனக்கு செல்ல வேண்டும், அதனால் விமான நிலையத்திற்கு கொஞ்சம் விரைந்து சென்று செல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் கவலை வேண்டாமா, சென்று விடலாம் என்றார். அடுத்ததாக அவர் வந்து, நீங்கள் எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார் போகும் பொழுது. அப்பொழுது நான் சொன்னேன், நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் என்று சொன்னேன். ஓ, தமிழ்நாடா நீங்கள், அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்னுடைய மூதாதையர்களுடைய குழந்தைகள் அல்லவா என்று அவர் மிகுந்த சந்தோஷம். நான் அவர் அந்த மூதாதையர் என்ற அந்த வார்த்தையை அவர் வந்து அசலி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அசலி என்பது அந்த பழங்குடிகள் என்ற அந்த வார்த்தை, அதாவது பூர்வீக குடிகள் என்ற வார்த்தையை உபயோகித்து அவர் சொன்னார், அவர் உங்களை நான் கட்டாயமாக விரைவாக கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை அம்மா, நீங்கள் கவலை வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று மிகுந்த ஒரு ஆவல் உண்டு, ஆனால் நேரம் கிடைக்கல, அதற்கான சந்தர்ப்பங்களும் எனக்கு கிடைக்கவில்லை என்றார். இது ஐயா சொன்னது போல பலருக்கு நிகழ்ந்திருக்கலாம், பலருக்கு நிகழாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையில் மற்ற நாடுகளுக்கு, அதாவது பொதுவாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நாம் செல்லும் போது அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு உபசரித்தலை நாம் காணுவது இயல்பு. அவர்கள் வேறு நாம் வேறு என்று ஒரு பிரிதல் நமக்கு இருப்பது போல தோன்றவில்லை. அடுத்ததாக மிக முக்கியமாக ஐயா அவர்கள் வணிகம் குறித்து நிறைய செய்திகள் சொன்னார்கள். வணிகத்திற்காக தான் நாம் கடல் பயணம் வழியாக பல கடல் பயணத்தை மேற்கொண்டு அதன் வழியாக பல நாடுகளை நாம் வென்று, அதே மாதிரி அந்த சுங்கவரி சொன்னார்கள் அல்லவா, அந்த சுங்கவரி கொடுத்துதான் நாம் செல்ல வேண்டும் என இயல்பாகவே தமிழர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பிடிவாதக்காரர்கள் என்பதை விட ஒரு என்ன சொல்றது, சுருக்கென்று ஆகிவிடக்கூடியவர்கள். அந்த மாதிரி அவர்கள் வந்து அதை வெற்றி பெற்று இன்று நாம் இந்த 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 நாட்களிலே இவ்வளவு அழகாக 10 நாட்கள் தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரை பற்றியும் ஒவ்வொரு நாடுகள் பற்றியும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது முத்தாய்ப்பாகவும் அதே சமயம் ஒரு தொகுப்பு ஒரு களஞ்சியமாக ஐயா அவர்கள் மிக பல செய்திகளை மிக அழகாக நமக்கு ஒவ்வொரு செய்திகளும் எடுத்து கூறினார்கள். அந்த மணிலா இருக்கட்டும், அந்த சொன்னது போல இட்லி என்பது இந்தோனேஷியாவிலிருந்து வந்தது என்று சொன்னதிலிருந்து, அரிசி வகை என்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது அபிதான சிந்தாமணியில் 60 வகையான அரிசிகளை சொல்லியிருப்பார்கள். அதே போல இப்பொழுது நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய அந்த வருகைக்கு பின்பு 150 அரிசி வகைகளை பற்றி நாம் ஆராய்ந்து எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வகையிலே பார்க்கும் பொழுது நிறைய செயல்பாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கவும் யூகித்து பார்க்கவும் நிறைய செயல்கள் இருக்கின்றன. என்ன இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருப்பது ஒரு நிறைவான ஒரு நிகழ்வு என்றாலும் இந்த நிகழ்வு ஒரு என்ன சொல்வது, ஒரு துவக்கமாக தான் கொடுத்திருக்கின்றோம். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த பாதை வழியாக நீங்கள் பயணித்தால் அரிய பல தேடல்களையும் அரிய பல செய்திகளையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ளவற்றை தானாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் இருங்கள். நூல்கள் எழுதுங்கள், சில செய்திகளை பதிவிடுங்கள் என்பதை நான் இங்கு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு முதலில் நான் உலக தமிழ் சங்க இயக்குனர் அன்புச்செலியன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரியதொரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுமதி அளித்து இந்த 10 நாட்கள் தொடர்ந்து மிக அருமையாக இந்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். அதனால் அவர்களுக்கு எனது முதல் நன்றியும் பெரிய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் அவர்களுக்கு பல பணிகள் இருந்த போதும் எனக்காக இந்த நிகழ்வுக்காக அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் ஒவ்வொரு நாளாக நமக்கு கலந்திருந்தார்கள். அந்த வகையிலே விசாகன் மயிலாச்சலம் ஐயா அவர்கள், துறைமுத்து சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா அவர்கள், முனைவர் விமலன் அவர் ஐயா அவர்கள், முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்கள், சுபாஷ் சுந்தர் ஐயா அவர்கள், சதீஷ் சேவியர் ஐயா அவர்கள், ஞானசேகரன் ஐயா அவர்கள், சீனிவாசராவ் ஐயா அவர்கள், இன்று ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உட்பட அனைவருமே தத்தம் கருத்துக்களை, மிக அரிதான தகவல்களை, நாம் அறிந்திராத தகவல்களை நமக்கு தொகுத்து அளித்து நமக்கு இந்த நிகழ்வுக்கு
பெரிய ஒரு மணிமுகுடமாக திகழ்ந்து சென்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த வேளையில் உலக தமிழ் சங்கம் சார்பாகவும் அரண் தமிழ் சங்கம் சார்பாகவும் மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒருங்கிணைப்பு. ஒருங்கிணைப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு நிறுவனம் நடத்தும் பொழுது சிக்கல்கள் வராது, இரு நிறுவனம் இணைந்து நடத்தும் பொழுது பல சிக்கல்கள் ஏற்படுவது உண்டு. ஒவ்வொருத்தரொன்று சரிவராமல் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அன்புச்செழியன் ஐயா அவர்கள் ஆக இருக்கட்டும் அல்லது ஜான்சியம்மா அவர்களிடமும் எந்த இதை நான் சொன்னாலும் சரி அவர்கள் உடனே சரி சரி என்று சொல்லக்கூடியவர்களாகவும் மிகவும் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஒரு சகோதரியாக அவர் நடந்து கொண்டார். அவருக்கும் அதை இந்த நிகழ்விலும் எந்த தொய்வும் ஏற்படாமல் மிக அருமையாக இந்த நிகழ்வை அவர் தொகுத்து அறிமுக உரையையும் மற்றும் தொகுத்தும் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அவருக்கும் நான் மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்வை ஜூம் நிகழ்வாக தொழில்நுட்ப பணிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த செல்வராணி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் அங்கு உலக தமிழ் சங்க அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எங்கள் அரண் தமிழ் அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய பொருளாளர் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் நான் இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது அரண் தமிழ் அறக்கட்டளை நடத்துகின்ற அனைத்து நிகழ்வுகளுக்குமே தொடர்ந்து எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்ற பல ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கும் சிறப்பு செய்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த வேளையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ் சங்கம் சார்பாக எனக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக நிறைய பெரியவர்கள் எனக்கு இங்கு கிடைத்திருக்கிறார்கள். நாகை சுகுமாரன் ஐயா அவர்கள், ஆறுமுகம் ஐயா அவர்கள், இருளப்பன் ஐயா அவர்கள், விசாகன் ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு புதிய அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் அனைவருக்கும் எனது மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே வரிகள் தான், எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் அந்த நிகழ்வுக்கு பார்வையாளர்கள் மிக மிக முக்கியம். பார்வையாளர்கள் இல்லாமல் எந்த விடயத்தை யாருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இத்தனை போராடி இந்த கொரோனா காலத்திலும் தொடர்ந்து நாங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றோமோ அதற்கு சிறப்பாக இருப்பதற்கு காரணம் வந்து பார்வையாளர்கள் தான். அந்த வகையிலே பார்வையாளர்களாக பேராசிரியர்கள், ஆய்வு அறிஞர்கள், துறை வல்லுநர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் இந்த நிகழ்வில் இருந்த கலந்திருக்கின்ற உலகில் வாழ்கின்ற பல தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இந்த வேளையிலே மிக மிக பெரியதொரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு நான் எப்பொழுதும் சொல்வது போல இந்த நிகழ்வு இப்பொழுது நன்றி கூறி முடிவடையக்கூடிய ஒரு நன்றியுரை அல்ல. இது தொடர்ந்து உலக தமிழ் சங்கம் சங்கத்துடன் இணைந்து பல்வேறு நிகழ்வுகளை நான் ஒருங்கிணைக்க ஆசைப்படுகின்றேன். அதற்கு அன்புச்செழியன் ஐயா அவர்கள் எனக்கு அனுமதி அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் அது இல்லாமல் தொடர்ந்து உலக தமிழ் சங்கம் நடத்தும் பல நிகழ்வுகளுக்கும் அரண் தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய பல நிகழ்வுகளுக்கும் தாங்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தந்து நிகழ்வுக்கு வந்திருந்து எங்களையும் அதே சமயம் இந்த நிகழ்வுக்கு ஊக்குவிப்பு தருவதோடு மட்டும் அல்லாமல் இந்த நிகழ்வை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்காக நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக உலக தமிழ் சங்கம் உடைய யூடியூப் சேனல் கட்டாயமாக அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். அதே போல் எங்களுடைய அரண் வெப் டிவியில் எங்களது நிகழ்ச்சிகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு யூடியூப் சேனல்களும் நீங்கள் உள்ளே சென்று பார்த்தீர்கள், அனைத்துமே தமிழ் செய்திகள், தமிழுக்கான நிகழ்வுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவினால் மட்டுமே நாம் கேட்ட சந்தோஷப்பட்ட நாம் மகிழ்ந்த நிறைவடைந்த அத்தனை செய்திகளும் மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்க இயலும். அதனால் தயவு கூர்ந்து உலக தமிழ் சங்கம் உடைய யூடியூப் சேனலையும் அரண் வெப் டிவி யூடியூப் சேனலையும் அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் யாருக்காவது நான் நன்றி கூற ஏதாவது மறந்திருந்தால் தயக்கூர்ந்து என்னை மன்னித்தருளுக எல்லாருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன். அதற்காக தான் நான் எப்பொழுதுமே ஆரம்பிக்கும் பொழுதே அனைவருக்கும் வணக்கம் என்றே சொல்லிதான் ஆரம்பிப்பேன். அனைவருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை உலக தமிழ் சங்கம் சார்பாகவும் அரண் தமிழ் அறக்கட்டளை சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இணையலாம். இந்த நிகழ்வு முடிவுரை அல்ல, நாம் தொடர்ந்து மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எங்களின் உறவு வட்டம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அது தங்களின் உறவையும் நாங்கள் பெரிதாக கருதுகின்றோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். இது முடிவல்ல, தொடக்கம் என்பதற்கு திங்கட்கிழமை முதல் நாம் கனடாவில் தமிழரும் தமிழும் என்ற இணையவழி ஆய்வரங்கத்தில் தொடங்க இருக்கின்றோம். 5 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. 12ஆம் தேதி முதல் 16 முடிய வரைக்கும் சுவாமி கனடா சுவாமி விபுலானந்த தமிழ் ஆய்வு மையத்துடன் இணைந்து இந்த இணையவழி ஆய்வரங்கம் நடைபெற உள்ளது. இதே போன்று அனைவரும்
கலந்து சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய நேரம் பிற்பகல் 4 மணிக்கு. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.